سلام. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أهلتي بديت بربارك كوديا அல்லாவுக்கே புகழ். அல்லாஹ்வின் சத்தியத்தர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்ன நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் சைனா ஃபோர்ட் முஸ்லிம் அசோசியேஷனூடாக நடத்தப்படுகின்ற குர்ஆன் சுன்னாவில் ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளில் நடத்தப்படுகின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் ஒன்று கொள்வருகிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பதாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் சகோதரர்களுக்கு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சில மார்க்க அடிப்படைகளை கூறிவிட்டு நாம் நேரடியாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே இத்தபியூமா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதே நீங்கள் பின்பற்றுங்கள், அதனை வேறு எவரையும் உங்களுடைய பாதுகாவலராக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அடிப்பினை பெறுகிறீர்கள். செய்தியாக இருப்பது வஹி மாத்திரம்தான். இந்த வஹியில் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எல்லா பிரிவினர்களும் இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் பிரிந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பிரிவினராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வஹிக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற கருத்தில் யாருமே மாற்று கருத்தில் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் வஹியை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்திலே உறுதியாக இருப்பார்கள். ஆனால் இந்த வஹியை புரிந்து கொள்வதில், வஹியினுடைய அடிப்படையை தெரிவு செய்வதில் நம் மத்தியிலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை பார்க்கிறோம். திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய நேரடியான சொல் என்பதில் நாம் மத்தியில் இருக்கக்கூடிய எந்த பிரிவுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில், அதை நடைமுறைப்படுத்துவதில், அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வருவதில் பலவிதமான கருத்து வேறுபாடு கொண்ட ஒரு நிலையில் நம் சமூகம் இருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆன் என்ற வஹி நேரடியாக அல்லாஹ்வுடைய சொல், மனித சொற்கள் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹ் எந்த வடிவத்திலே எடுத்து சொன்னானோ அதே வடிவத்திலே நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வஹி பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. எந்த ஒரு கூட்டலும் குறைத்தலும் இல்லாமல், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், மனித கருத்துக்களுக்கு இடமில்லாத நிலையில அந்த வஹி இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்கள் வஹியாக இருக்கிறது, செயற்பாடுகள் வஹியாக இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த விஷயங்கள் வஹியாக இருக்கிறது. இந்த குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா இது பற்றி பேசுகிறான். வமா யந்திகு அனில் ஹவா, நபி அவர்கள் தன்னுடைய மனோஇச்சைப்படி பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் சொல்வதெல்லாம் வஹி மூலம் அறிவிக்கப்படுகின்ற செய்திகள் தான் என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னாங்கடா, அது கண்டிப்பாக வஹி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தா அதுல வஹி இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுல அது நாம எல்லோரும் விளங்கி வச்சிருக்கிற மாதிரி, ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் வஹி அடிப்படையில தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் எந்த செயல்ல ஈடுபட்டாலும் அது மார்க்கத்துல வஹியாகத்தான் இருக்கும் என்ற கருத்துல பலரும் நினைத்திருப்பார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வே அதை ரெண்டா பிரிச்சு இருக்கிறாங்க.
இதுக்கு ஏராளமான சான்றுகளை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் அனைவரும் தெரிந்த ஒரு செய்திதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகரந்த சேர்க்கை விஷயத்துல ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ரசூலுல்லா மதீனாவுக்கு வர்றாங்க, அன்சாரிகள் மதீனாவாசிகள் விவசாயிகள், அந்த விவசாயம் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்க எப்படி விவசாயம் செஞ்சாங்கன்ற அன்சாரிகள், ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் இணைத்து அறுவடைகளை பெருத்து கொள்ளக்கூடிய ஒரு செயற்பாட்டை செஞ்சாங்க. அந்த காலத்தில் அந்த விஞ்ஞானங்கள் அறிந்திருக்குது பாருங்கள். ஆண் மரத்தை பெண் மரத்தை இனம் காண்றது, அதை ஒன்று ஜோடி சேர்க்கிறது, அதனூடாக அறுவடைகளை பெருப்பித்துக் கொள்வது, இது அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம், இதை செய்கிறாங்க, பேரித்த பழங்களில் செய்கிறாங்க. அப்போ ரசூலா இதை கண்ணோடனே மா தஸ்னஊன், நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன காரியத்தில் ஈடுபடுறீங்க என்று கேட்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, இப்படி தான் நாங்கள் இப்படி மகரந்த சேர்க்கை பண்ணுறோம், அப்போ நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் தானே அப்படின்றாங்க. சொல்லும்போது சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வஹியின் வெளிப்பாடாக இதை நமக்கு தடுத்துட்டாங்க போல என்று சொல்லி அந்த விஷயத்திலிருந்து விடுபடுறாங்க. அடுத்த காலத்தில் மீண்டும் அறுவடை காலத்தில் ரசூலா போகிறாங்க. போகிற நேரத்தில் அந்த சஹாபாக்களுடைய அறுவடை முழுசாக குறைஞ்சிருக்குது. அப்போ ரசூலா கேட்குறாங்க, மாலி நாளிக்கும், உங்களுடைய பேரித்த மரங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, உங்களோட அறுவடைக்கு என்ன ஆச்சு என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலா கிட்ட சஹாபாக்கள், என்ன ஆச்சா, நீங்கள் தானே சொன்னீங்க, விட சொன்னீங்க, விட்டுட்டோம், இப்படி ஆச்சு அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுத்தர்றாங்க. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை தீர்மானிக்கிற ஒரு செய்தி. இது சாதாரண ஒரு செய்தி இல்லை. ரசூலா சொல்கிறாங்க, இன்னமா ஆன பஷரும், நானும் ஒரு மனிதன் தான். இப்போ ரசூலாவும் எங்களை போல ஒரு மனிதர் தானே. ரசூலாவுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அல்லாவே சொல்றான், குல் இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று நபியே சொல்லுங்க. யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், எனக்கு அல்லாவினால் வஹி அறிவிக்கப்படுகிறது, உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். ஒரு இறைவன் என்று வஹி அறிவிக்கப்படுகின்ற விஷயத்தில் நான் உங்களை விட்டு வேறுபட்டவன், ஆனா மற்றபடி நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான் என்று ரசூலா சொல்றாங்க, சொல்ல சொல்றான். நல்லா இதைத்தான் ரசூலா சொல்றாங்க, இன்னமா அன பஷருன், நானும் உங்களை போ, நானும் ஒரு மனிதர் தான், நான் சில விஷயங்கள் என்னுடைய சொந்த கருத்தால் சொல்வேன். இதா அமர்த்துக்கும் மின் ரஇன், ரசூலா சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உண்டு, என்னுடைய ரஇ, ரஇன்னா சிந்தனை, சுய சிந்தனையின் அடிப்படையில், என்னுடைய புத்தியின் அடிப்படையில், என்னுடைய சொந்த விளக்கத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொன்னா நீ என்ன செய்யுங்க, அதுல வந்து வலா துவாஹிதுனி, என்ன அதுல வந்து நீங்க பிடிச்சிடாதீங்க, குற்றம் பிடிச்சிடாதீங்க, சிந்தனையில தவறு வரும் என்றாங்க. மனுஷன் என்ற அடிப்படையில் நான் சில கருத்துக்களை சொல்லுவேன், மனிதன் என்ற வகையில சில செய்திகளை சொல்லுவேன், அதுல தவறுகள் நிகழும், அதுல நீங்க என்ன குற்றம் பிடிச்சிடாதீங்க. வைதா அமர்த்துக்கும் பிசையின் மின் அம்ரி தீனுக்கும், உங்களுடைய தீன் விஷயத்துல நான் ஏதாவது ஒன்று சொன்னா அதை நீங்க தாராளமாக பற்றி பிடித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, இதே மகரந்த சேர்க்கை சம்பந்தப்பட்ட சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்புல சொல்றாங்க, அல்லாஹ் விஷயத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன், தவறா சொல்ல மாட்டேன் என்றாங்க. மார்க்கம் என்று வரும் பொழுது சரியாவே சொல்லுவேன், துனியாண்டு வரும்போது இன்னமான பஷரும், நானும் மனுஷன் தான் என்றாங்க. ரசூலா மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர், சாதாரண மனுஷனா நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் என்றாங்க, சாதாரண மனிதர் என்றா அப்படி இல்லை, சிறந்த மிகச்சிறந்த மனிதர், எங்களை போல உங்களை போல மனிதர் என்றா மனித தன்மையில் நம்மளை போன்றவர். ஆனா குணத்தில், நற்குணத்தில் காண ஹுலுகுல் குர்ஆன், நபிகள் நாயகத்தின் அகலாக் குர்ஆனாக இருந்தது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபைன் வ இன்னக அலா ஹுலுகின் அலீம், மகத்தான நற்குணத்தில் நபியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுத்துட்டார். லக்கத் காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடம் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இந்த எல்லாத்திலையும் சிறந்த மனிதர், மா மனிதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயத்தில் சரியாவே சொல்லுவாங்க, உலக காரியம் என்று வரும்போது சுய சிந்தனையில் தவறு நிகழலாம் என்ற அடிப்படையில் நமக்கு சொல்லி தர்றாங்க. இந்த விஷயத்தில் நம்ம சமூகத்தில் பலவிதமான பிரிவுகள், பலவிதமான கொள்கை கோட்பாடுகள்,
பலரும் பலவிதமாக பிரிந்து வழி தவறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், எல்லா பிரிவினர்களும் தங்களிடம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். என்கிட்ட இருக்கிறது சரி, நான் சொல்றது சரி, நான் வச்சிருக்கிற மார்க்கம் சரி என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி அடைவதை பார்க்கிறோம். ரஹீம் ஓஃபா வச்சு பாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப நாங்க என்ன பண்ணணும், ஒரு முஸ்லிம்கள் என்ற வகையில மிகவும் ஒரு இக்கட்டான, மிகவும் ஒரு தேவையுள்ள ஒரு நிலையில் இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வஹியத்தை நாங்கள் பின்பற்றணும் என்று சொன்னா அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தை குர்ஆன்ல இருந்து அப்படியே பின்பற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் அறிவிக்கப்படுகின்ற செய்திகள், சொல் செயல் அங்கீகாரங்கள், நபிகள் நாயகம் சொன்னவைகளா செய்தவைகளா அங்கீகரித்தவைகளா என்றதுல மிகவும் கவனம் செலுத்தி எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ செய்தார்களோ அங்கீகரித்தார்களோ இந்த மூணுலையும் எது மார்க்கம் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த விஷயத்தை நாங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்துல தான் நமக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்குது. இதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் ஏகத்துவ சிந்தனைகள், ஏகத்துவ பிரச்சாரங்கள், பொது கூட்டங்கள், மாநாடுகள், கலந்துரையாடல்கள், விவாதங்கள் எல்லாமே இந்த அடிப்படையை புரிய வைக்கிறதுக்காகத்தான். ஏண்டா சமூகத்துல ஒரு பொதுவான மேலோட்டமான பார்வையில இந்த சமூகத்தை வழித்தவர செய்யக்கூடிய பல சிந்தனைகளை கொண்டு வருவாங்க. முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் சமூகம் என்ற விதத்துல எங்கட சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நாங்க கவனமாக இருக்கணும், சமூகத்துக்குரிய விஷயங்களை நாங்க பேசணும், சமூகத்தை நாங்க கட்டி எழுப்பணும், எங்கட சமூகத்துல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படிதான் வருவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு புறம் வைக்கும் பொழுது இன்னொரு புறம் அந்த மார்க்கத்துக்கு எதிராக மார்க்கம் சொல்றதை கேட்க மாட்டேன் என்ற ஒரு கருத்து வந்தா முஸ்லிம்கள் அதுல யோசனையோட இருந்து அதை ஓரம் கட்டிடுவாங்க. ஆனா மார்க்கத்திலிருந்து திசை திருப்புறதுக்காக எந்த வழிவேல நவீன வடிவத்துல வர்றாங்கன்னா சமூக ஒற்றுமையை ஒரு ஆதாரமா காட்டு. சமூகத்துல நாங்க எல்லாரும் இந்த சமூக மக்களுக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்றது, இந்த சமூகத்துக்காக நாங்க குரல் கொடுக்கறது இல்லையா, இந்த சமூகத்துக்கு சமூகத்தை நாங்க பலப்படுத்துறது இல்லையா, இதுக்கு இந்த சமூகம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் தானே என்ற மாதிரி ஒரு ஒற்றுமை கோஷத்தை முன்வைப்பார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், பரவலாக பேசக்கூடிய வசனம் தான், வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்ற பலமா பற்றி பிடிச்சுக்கோங்க, பிரிஞ்சிராதீங்க, பிரியக்கூடாது. பார்த்தீர்களா அல்லாஹ் சொல்லிட்டானா, அல்லாஹ் ஒற்றுமையனும் கயிற்ற பலமா பற்றி பிடிச்சுக்கொள்ள சொல்லிட்டான். ஹபுலுல்லா என்று சொன்னா அல்லாட கயிறு, ஆனா எப்படி மக்களுக்கு சொல்லுவாங்க ஒற்றுமையனும் கயிறு, ஒற்றுமை முக்கியம். சமூகத்துல நீங்க தனியா ஒரு காரியத்தை சாதிக்கலாமா, உங்களோட ஏரியால வாட்டர் சப்ளைய கட் பண்ணிட்டான், நீங்க தனியா இருந்து போர்டு பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, போற வாரவன் எல்லாம் என்ன சொல்லுவான், ஒரு பைத்தியம் லூசு, கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்துச்சு என்னமோ தெரியா தண்ணி கட் ஆனதெல்லாம் உங்க மூளை வயர் கட் ஆயிருச்சு போல போர்டை பிடிச்சு கொண்டு நிக்கிறான் என்று சொல்லுவோம். இதே ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு கோரிக்கை, அரசாங்கத்துல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மனு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக ஒன்று கூடலாக தாக்கினா பலம் இல்லையா, அந்த பலம் தான் இந்த சமூகத்துக்கு தீர்வு தரும். அந்த பலத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லாமே சொல்லிட்டான் ஒற்றுமையா இருக்குமாறு சொல்லிட்டான் என்று சொல்லி சில்லறை விஷயங்களுக்கு நீங்க சண்டை பிடிக்காதீங்க. பாருங்க என்னென்னலாம் நடக்குது உலகத்துல, முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதை பத்தி நாங்க யோசிக்கிறது இல்லையா. நீங்க வந்து இந்த விரல் அசைக்கிற விஷயத்துக்கு சண்டை போடுவீங்களா, நெஞ்சில தப்பீர் கட்டுற விஷயத்துக்கு தண்டை போடுவீங்களா, தனிப்பள்ளி வேண்டும் என்று சண்டை போடுவீங்களா, நபி வழி அடிப்படையில் பள்ளி தேடுவீங்களா, இது தேவையா, இப்படி கொண்டு வருவாங்க. கொண்டு வரும் பொழுது ஆரம்பத்தில் வீரியத்துடன் பிரச்சாரம் செய்த நம் சமூகம், ஆரம்பத்தில் இந்த கொள்கைக்காக உயிரையே அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தயாராக இருந்த இந்த சமூகம் எப்படி மாறிட்டாங்க, மேலுக்கு எந்த பாதிப்பும் வராமல், எந்த ஒரு நோவினையும் இல்லாமல், எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் எங்களோட மார்க்கத்தை செய்யணும், எதுக்கு உண்மைதானே, சமூக விஷயங்கள் நாங்கள் கவனம் செலுத்தணும் தானே என்று போறாங்க. சமூகத்துக்காக அப்ப குரலே கொடுக்க கூடாதுன்னா குரல் கொடுக்கணும், இந்த சமூகத்துக்காக, சமூக பிரச்சனைகளுக்காக நியாயத்தின் அடிப்படையில்
நீதியின் அடிப்படையில் பக்கச்சார்பு இல்லாமல் இனவாதம் இல்லாமல் முஸ்லிம்களுக்கு கூடுதலான இனவாதம் இருக்குது. நம்ம ஆக்களுக்கு முஸ்லிம் 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 என்ற அந்த சிந்தனையை எப்படி கொடுத்துட்டாங்கடா, பிறருக்கு அநியாயம் நடந்தாலும் பரவாயில்ல நமக்கு நீதி கிடைக்கணும், இது இனவாதம். இந்த இனவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. லா யஜ்ரிமன்ன சனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்ட பகையின் காரணமாக அந்த சமூகத்துக்கு நீங்கள் அநீதி நினைத்து விடுவதற்கு உங்களை எவனும் தூண்ட வேண்டாம். இஅதிலு வா அக்ரபு லித்தக்வா, நீதியை நிலைநாட்டுங்கள், அதுதான் இறை எச்சத்துக்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இனவாதம் நம்மிடம் இருக்கக்கூடாது. நம்முடைய சமூகத்துக்காக ஏதாவது செய்யணுமா? எதுல நீதி இருக்குது, எதுல நேர்மை இருக்குது, எது ஆதாரபூர்வமானது, எது சரியானது, அந்த விஷயத்தில் உரிய நிகழ்ச்சி நிரல கையில் எடுக்கணும், இந்த சமூகத்துக்காக பேசணும். இது சமூகத்துக்காக குரல் கொடுப்பது. ஆனா இதெல்லாம் அல்லாஹ் மார்க்கத்தை நிலைநிறுத்துற பணியில இரண்டாம் பட்சம் மூணாம் பட்சமான பணிகள். மார்க்கத்தை நிலைநிறுத்துற பணி தான் நம்பர் ஒன். இந்த மார்க்கத்தை நாங்க எடுத்து சொல்வது தான் நம்பர் ஒன். அதுல எத்தனை பேர் ஒற்றுமைப்பட போறாங்க, எத்தனை பேர் நம்மளை எதிர்க்க போறாங்கன்றது நம்முடைய வாதம் அல்ல, நம்முடைய குறிக்கோளும் அல்ல, நம்முடைய தேவையும் அல்ல. மறுமையில சில நபிமார்கள் தன்னந்தனியாக வருவார்கள், சில நபிமார்கள் ஒரு சிலரோடு மாத்திரம் வருவார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா ஏன் அப்படி விதியை ஏற்படுத்துறான்? அல்லாஹ்க்கு வேணும் எத்தி வைத்தல் மாத்திரம்தான், எத்தி வைத்தல். வமா அலர் ருசுலி இல்லல் பலாஉல் முபீன், நமது தூதர்களுக்கு எத்தி வைத்தலை தவிர வேறு எந்த கடமையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். தூதர்கள் எத்தி வச்சு கொண்டிருப்பாங்க, அதுல விளைவு, அதுல வெற்றி தோல்வி தீர்மானிப்பவன் அல்லாஹ். எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக நாங்க இந்த பிரச்சாரத்தை செய்வதென்று இல்ல, தோல்வியும் அடையலாம், வெற்றியும் அடையலாம், மாறி மாறி வரலாம், முற்றிலும் முழுதாக தோல்வி அடையலாம். பிரச்சாரம் என்பது இறுதி மூச்சு வரைக்கும் நிலை பெற வேண்டும். அதுக்கு இந்த ஒற்றுமை என்ற கோஷம் நமக்கு எதிராக வந்துவிடக் கூடாது. லா இக்ரா ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. கத்தபயன ருஷுது மினல் கை, அசத்தியத்திலிருந்து சத்தியம் தெளிவாகிவிட்டது. வமை யக்ஃபுரு பித்தாவூதி வயுமினு பில்லா ஃபகதின் ஃபகதிஸ்தம் ஸகபில் உர்வத்தில் வுஸ்கா, யாரு தாவூத்துகளை மறுத்து அல்லாஹுவை ஈமான் கொள்கிறார்களோ, தாவூத்துகள் அசத்தியம், தீய சக்திகள், அசத்தியமானவைகள், பாத்திலானவைகள், அநியாயமானவைகள், அட்டூழியமானவைகள், வரம்பு மீறக்கூடியவைகள் எல்லாம் தாவூது தான். இந்த தாவூத்தை யார் மறுத்து, வயுமின் பில்லா, யார் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை கொள்கிறார்களோ, ஃபகதிஸ்தம் ஸகபில் உர்வத்தில் வுஸ்கா, அவர்கள் அருந்தாத பலமான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றானே பிஹபுலில்லா, அந்த ஹபுலில்லா என்பது என்னென்றால் அல்லாஹ் மீது ஈமான் கொள்வதும் தாவூத்தை மறுப்பதும். தீய சக்திகளை மறுக்க வேண்டும், அசத்தியத்தை மறுக்க வேண்டும், பாத்திலை மறுக்க வேண்டும், வஹிக்கு முரணானவைகளை மறுக்க வேண்டும், இதான் தாவூத்தை மறுப்பது. இப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் அருந்தாத கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமை யுஸ்லிம் வஜ்ஹ, யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்தி, இலல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய முகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, வஹுவ முஹ்ஸினுன், நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஃபகதிஸ்தம் ஸக பில் உர்வத்தில் வுஸ்கா, அவன் அருந்தாத பலமான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டான். முகத்தை அடிப்பணிய வேண்டும், அடிப்பணிய செய்ய வேண்டும். ஏக இறைவனாகிய அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் கட்டுப்படுதல், வஹிக்கு மாத்திரம்தான். இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக பயணிக்கணும். இந்த கொள்கையில நாங்கள் தடம் புரண்டக்கூடாது. எங்கடா சமூகத்துக்கு இந்த கொள்கை தடுமாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வேற பெரிய பெரிய ஆய்வுகள் தேவையில்லை. இன்னைக்கும் எங்கட சமூகத்தில் உள்ள கொள்கை தடுமாற்றம் என்னடா, உளவுத்துறையால பிரச்சனை, அதுல கொள்கையை விட்டு தடுமாறான். உளவுத்துறையால பிரச்சனைடா, கொள்கைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நம்மளை டார்ச்சர் பண்றான், நிம்மதியை தொலைக்க வைக்கிறான், குடும்பத்தை எந்த அளவுக்கு சொல்றான், சாப்பிட்டுட்டு லட்டுக்கு போக முடியல, அப்பையும் போன் பண்றான், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கறான், அஜீர்ணமான்னு கேட்கறான், எங்கால தகவல் போதோ தெரியல என்றான். உளவுத்துறையுடைய தொல்லை இதை தாங்க முடியல. நம்ம சகோதரர்கள் எல்லாம் இன்னைக்கு இதுக்கு தானே அதிகமாக பயப்படுறாங்க. நாங்கள் எதுக்கு இங்கே பயப்படணும்? நாங்கள் வந்து தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களா? நாங்கள் சரியான அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் என்றால் எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும்? நாங்கள் சட்டத்துக்கு எதிராக செயல்படவில்லையே. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் அதிகம் முஸ்லிம் சமூகம் சார்பாக குரல் கொடுத்ததும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களும் நாங்கள் தானே.
கேட்டா உளவாளியா இருந்துடுவான். உளவாளியா இருக்கல, எவனுக்கும் சம்பளத்துக்கு வேலை செய்யல, எவனுக்கும் காசுக்காக வேண்டி நாக்க தொங்க விடல. நக்குண்டோர் நாவிழந்தார், நக்குண்டவன் நாவிழந்தார், தொட்டு பார்த்து நக்கிலவேண்டா, பேசுறதுக்கு நாக்கு இல்ல, திராணி இல்லாம போகும். இந்த மாதிரி கோழைத்தனமான ஒரு கொள்கையில் அல்லாஹ் தஆலா நம்மளை அமைக்கவில்லை. எப்பயுமே ஒரு இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு இந்த மார்க்கத்தின் மீதுள்ள மரியாதையை நிலைநிறுத்திய நிலையில், மார்க்கத்தின் மீது சந்தேகங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில், இந்த மார்க்கத்தின் மீது, இந்த மார்க்கத்தை செயல்படுத்துபவர்கள் மீது சந்தேகம் இருந்தால் அதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் தான் நாம் செயல்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேசிய பாதுகாப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் இல்லையா? எதுக்காக நாங்கள் பயப்படணும்? நாங்கள் செஞ்ச தவறு என்ன? அப்படிதான் எங்களை எடுத்து சிறைச்சாலையில் அடைத்தால் செய்யாத தவறுக்காக வேண்டி, நாம் செய்யாத குற்றத்துக்காக வேண்டி அதுக்காக உசுறு போச்சா? உசுறு போனா இது போன மாதிரி நினைச்சுக்கொள்ளணும். உசுறு போச்சேன்னா உங்களோட தலையில் இருக்கக்கூடிய ரோபம் போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. மற்ற வார்த்தையை சொன்னா அசிங்கம்னு நினைப்பாங்க. இவ்வளவுதானுங்க, நாங்கள் இந்த தவறு செய்யலையே. அப்ப இந்த உளவுத்துறை நம்மளை அணுகுவது நமக்கு தாவாவுக்கு ஒரு டார்ச்சரு, நமக்கு அதை செய்ய முடியாம இருக்குது என்ற நிலையில நாங்க பின்வாங்கி கொண்டிருந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? நீங்கள் இந்த சத்தியத்தில் அசமந்த போக்கில் செயல்பட்டால் அல்லாஹ் வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான், வேறொரு கூட்டத்தாரை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் நீங்கள் நேசிப்பதை விட அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பார்கள். அல்லாஹுவின் பாதையிலே நல்ல காரியங்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். நீங்க அல்லாத வேற சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்திடுவான். பரம்பரை முஸ்லிம் எல்லாம் போங்கடா என்ன பொறுத்தளவுல. யாரெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு பின்வாங்கி புறமுதுகு காட்டி ஓடுகிறார்களோ, பெரிய ஒரு டைட்டானிக் கப்பலை விட பெரிய ஒரு கப்பலை செஞ்சு எல்லாத்தையும் ஏத்தி அட்ரஸே இல்லாத ஒரு நாட்டுக்கு அனுப்பணும், காட்டுக்குள்ள கிடாது, வெளியே வந்துடாது. இங்க தாவா பண்ண வேண்டியது, உன்னுடைய பயம் இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒரு பாதிப்பாக அமைந்து விட கூடாது. அப்ப இதுல ஒரு சவாலை நாங்க பாக்குறோம். இது சவால் இல்ல, நிம்மதியாக ராகத்தாக இருந்து இந்த மார்க்கத்தை செயல்படுத்தணும் என்ற நிலை இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்தாக விதிக்கவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு லேசா சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்கிறான். வலம்மா யாத்தியக்கும் வலம்மா யாத்தியல்லதீன, உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய மசலுள்ளதீன மின் கபலுக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட கதியை போன்று உங்களுக்கு ஏற்படாமல் சொர்க்கத்துக்கு லேசா நுழையலாம் என்று நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு நோயாலும் வறுமையாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், அப்படியே அசத்தி போட்டான் அல்லாஹ் அவங்களை, ஆட்டி அல்லாஹ் தஆலா அவர்களை வதச்சி எடுத்தான். ரசூலும் அவருடன் இருந்தவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று வானத்தை நோக்கி இரு கரங்களை ஏந்தும் அளவிற்கு அவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் அருகாமையில் இருக்கிறது. அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி புரிவான், அல்லாஹ் மார்க்கத்தை நிலைநிறுத்துற இந்த பணியை நாங்கள் செய்யணும். அப்ப இந்த ஒரு சவால் நம் சமூகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த தௌஹீத் சமூகத்துக்கு ஏற்பட்ட அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த தௌஹீத் சமூகம் ஆரம்பத்தில் ரொம்ப வீரியமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. 1980களில் நாங்கள் பிறக்காத காலத்தில எல்லாம் இந்த தௌஹீதில் ஈடுபட்ட சகோதரர்கள் இந்த சபையில் இருக்கலாம். ஆரம்பத்தில் உள்ள பிரச்சாரங்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம், எந்த அளவுக்கு ஒரு ஒரு உத்வேகம் உள்ள ஒரு பிரச்சாரம், ஒரு சொற்பொழிவை கேட்பதற்காக 10-15 கிலோமீட்டர் நடைபாதையில் சென்று வீடியோ கேசட்களையும் ஆடியோ கேசட்களையும் சேர்த்த ஒரு காலம் இருக்கு இல்லையா? எவ்வளவு தியாகம் செய்தோம், அது அப்படி சிடி காலமா மாறிச்சு. சிடிகளை மூட்டை மூட்டையா வச்சிருந்தோமா இல்லையா? இதழ்களை மூட்டை மூட்டையா வச்சிருந்தோமா இல்லையா? அது எல்லாத்தையும் வச்சு இந்த மார்க்க கல்விக்காக வேண்டி எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டோமா இல்லையான்னு டிக்டாக் காலமா மாறிடுச்சு. எல்லாம் அந்த தள்ளிட்டு போறது, ஒரு விரல் தான் இப்ப வேலை செய்து, முத கண்ணு தாது மூக்கு வாய் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை படிக்கும், இப்ப கண்ணும் விரலும் ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டே தள்ளி போற ஃபேஸ்புக் காலம் என்றதுனால, டிக்டாக் காலம் என்றதுனால, அதுல வீடியோக்கள் பார்த்து கடந்து 10 நிமிஷம் வீடியோ பார்க்கற மனசு இல்லை. ஒருத்தருட பஞ்சாயத்து நம்மளோட, எப்ப வந்தாலும் இந்த பேருவள தர்கா டவுன் பகுதிக்கு வந்தாலும் அவரோட நமக்குள்ள பஞ்சாயத்து என்ன தெரியுமா? மணித்தியால கணக்குல பயான் பண்ணாதீங்க, என்ன பண்ண சொல்ற, 1 நிமிஷத்துல ஜும்மா முடிக்க சொல்றான். எப்படி பண்றது, பண்ண ஏழுமா? ஏன் அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது, ஜும்மாவை அவர் சொல்லல,
பொதுவாக நீங்க பயான் பண்ணுவதாக இருந்தா ஒரு நிமிஷத்துக்குள்ள அல்லாஹ் பத்தி சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள ரசூலை பத்தி சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள தௌஹீதை பத்தி சொல்லுங்க. எப்படிங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்றது? அது என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? காலம் மாறிடுச்சு, நம்ம ஆக்கள் கேட்கிறாங்கல்ல, பார்க்கறாங்கல்ல, எதையும் வாசிக்கிறாங்கல்ல. ஒரு புத்தகம் முழுசா வாசிச்சு முடிச்ச நாள் இது கடைசி. அதை சபையில கேட்டா எத்தனை பேர் கையோசித்துவீங்க? நாங்கள் ஃபேஸ்புக்கில் ரீட் பண்ணுறோமே, ஆர்டிக்கல் ரீட் பண்ணினாலும் இவர் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் எந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணி நீங்கள் எதை ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள், காட்ட முடியுமா? ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து வாசித்த காலம் நினைவிருக்குதா? ஒரு இஸ்லாமிய ஒரு தர்ஜுமாவை பார்த்து முடித்த காலம் நினைவிருக்குதா? அப்போ என்ன நடந்துருச்சுண்டா? அந்த தியாகம் இப்போ இல்லாமல் போய் தடம் புரண்டு தடம் புரண்டு தடம் புரண்டு வந்து எந்த அளவுக்கு நிலைமை மாறிடுச்சுன்னு சொன்னால், இந்த காலத்தில் மார்க்கத்தை படிக்கிறான் இல்லை, யாரோ ஏற்கனவே உன்னை படித்து வச்சு தந்தா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போகிறதுக்கு தயாரான மனநிலைக்கு மாறிட்டாங்க. ஆய்வு செய்கிறாங்க இல்லை, தௌஹீதில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது, எத்தனையோ டிஜேக்கள் இருக்குது, எத்தனை பிரிவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க இயக்கங்கள் நடத்துகிறாங்களா, அவங்கவுங்களோட பகுதிகளுக்கு தேவையான மாதிரி சில நல்ல பணிகள் செய்கிறதுக்காக வேண்டி நடத்தினா பரவாயில்லை. ஆனால் கொள்கலை மாறுறாங்க, எந்த அளவுக்கு கொள்கலை தடம் புரள்றாங்க என்று சொன்னால், குர்ஆன் அது அடிப்படையான வகை ஏற்றுக்கொள்கிறோம், ஹதீஸ் நபியின் சொல் செயல் அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த சொல் செயல் அங்கீகாரம் பேரில் ரசூல்லா சொன்னதாக சஹியான நிலையில் வந்தால் அதை ஏற்றேதான் ஆக வேண்டும், அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அதை மாற்றவே மாட்டோம் என்ற கருத்தில் இருக்கிறாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? அந்த அடிப்படையில் வந்தவங்க கண்ணேறு சூனியம் செய்வின எல்லாத்தையும் நம்பக்கூடிய அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. தௌஹீத் சமூகம் விவாதிக்க கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, கலந்துரையாடலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. நாங்கள் இல்லாத சபைகளில் பலதையும் பேசுகிறாங்க, பேசுகிற அந்த வீடியோக்களுக்கு வரிக்கு வரி பதில் சொன்னா, இவங்க வரிக்கு வரிக்கு பதில் சொல்கிறாங்க, வரி குதிரைக்கு மட்டும்தான் பதில் சொல்லலைன்ற ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறாங்க. வரிக்கு வரி பதில் சொல்கிறாங்களா, வரி குதிரைக்கு மட்டும்தான் பதில் சொல்லலையா? கொள்கை பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ தெளிவென்று பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு சென்று விட்டார்கள் சொன்னால், ஹதீஸ் பேரில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிட்டார்கள். எந்த அளவுக்குண்டா? சில ஹதீஸுகள் வருது, இந்த ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்குதா இல்லையான்றத பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். உதாரணத்துக்காக சில செய்திகளை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செய்தி வருது, மறுமை நாளில் சில பேர் அல்லாவிடத்தில் வருவார்கள். எந்த அளவுக்கு வருவார்கள்? மலை அளவுக்கு பாவத்தை சுமந்தவர்களாக மறுமையிலே வருவார்கள். வரக்கூடிய நிலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்வான் என்று சொன்னால், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து, அந்த செய்தியை நான் அரபுல வாசிக்கிறேன், யஜீஉ யௌமல் கியாமத்தி நாசு மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒரு சாரார் மறுமையில் வருவார்கள். பிதுனூபின் அம்சாலில் ஜிபால், மலைகள் அளவுக்கு பாவம் செய்தவர்களாக வருவார்கள். ஃபயஃபிரு அல்லா, அல்லா அந்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். சிறுக்கு இல்லாட்டி எல்லா பாவத்தை மன்னிப்பான் தானே? ஒமை யஃபிரு துனூப இல்லல்லா, பாவத்தை அல்லாவை தவிர யாரும் மன்னிக்கக்கூடியவன் இது வரைக்கும் ஓகே. அடுத்ததான் என்ன வருது? அல்லாஹ் தஆலா வயலஹா அலல் யஹூதி வன் நஸாரா, அந்த பாவங்களை அல்லாஹ் யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் சுமத்துவான். இந்த செய்தி சஹீ முஸ்லீமில் 5344 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமையில் முஸ்லீம்களில் ஒரு சாரார் வர்றாங்க. எந்த அளவுக்கு வர்றாங்க? மிஸ்ருல் ஜிபால், மலை அளவுக்கு பாவங்கள் செய்த நிலையில் வருவார்கள். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு முடிச்சா பரவாயில்லை, என்ன பண்ணுவானாம்? முஸ்லீம்கள் மலையளவுக்கு செஞ்ச பாவத்தை எல்லாம் எடுத்து யூதன் மீதும் கிறிஸ்தவன் மீதும் வைத்து விடுவான் என்று வருது, சஹி முஸ்லீமில் வருது. அறிவிப்பாளர் ஒரு வருஷம் சரியாக இருக்குது, பர்ஃபெக்ட், எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன பண்ணுவது, என்ன செய்வதுன்னு கேட்குறேன். அறிவிப்பாளர் வரிசையில் அறிவிக்கப்பட்டாலே நபிமொழி என்றாங்க. இதை நாங்கள் சொன்னால் இப்படியெல்லாம் சொல்லலை, நபி சொன்னதை கேள்வி கேட்குறோம் பாருங்கள், நபி சொன்னதை நம்பிட்டு போடா,
நபி சொன்னா ஏத்துக்கொண்டு தான் ஆகணும், தலைக்கு மேல வச்சு ஏத்துக்கணும். ஆமா, நபி சொன்னா தலைக்கு மேல வச்சு ஏத்துக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்ல யாராலும் தட்ட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயலை யாராலும் கொச்சப்படுத்த முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்ததை யாராலும் அங்கீகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப பிரச்சனை என்னண்டா, ரசூலுல்லாஹ் சொன்னா அதானே பிரச்சனை? இப்படி ரசூலா சொல்லலாமா? உங்களுடைய மார்க்க அறிவை வச்சு நீங்க சொல்லுங்க, இப்படி சொல்லலாமா? வாய்ப்பு இருக்குதா? அல்லாஹ் மன்னிப்பான், ஆனா யூதன் கிறிஸ்தவன் தலையில வச்சிருவான், ஏத்துக்கொள்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்க விளக்கம் அடிப்படையில் சொல்லுங்க. ஏத்துக்கொள்றவங்க என்றவங்க கையொஸ்துங்க. சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி இந்த அடிப்படையான மார்க்க விஷயம் ஒண்ணு. அந்த யூத முஸ்லிம்ட பாவத்தை மன்னிச்சுட்டு அந்த முஸ்லிம்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் எடுத்து என்ன செய்வானாம், யூதண்ட தலையிலையும் கிறிஸ்தவண்ட தலையிலையும் வைப்பானாம். ஏத்துக்கொள்றீங்களாங்க? ஏன் ஏத்துக்கொள்ளல? அதானே அடிப்படை? இதுக்கெல்லாம் பெரிய ஆய்வு தேவையா? அல்லாஹ் இப்படி செய்வானா? இது அல்லாஹ்வோட நீதியா? அல்லாஹ்வோட நீதியாக இது இருக்குமா? இஸ்லாத்துல அடிப்படை என்ன? வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார். குல்லும்ரிம் பிமா கசப ரஹீம், ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு பிணைக்கப்பட்டுள்ளான். ஒவ்வொருத்தனுக்கும் பிணை எதுல கிடைக்கும்? அவன் செஞ்சதுக்கு தான். நீ செஞ்ச காரியம் நல்லா இருந்தா பிணை கிடைக்கும், இல்லையா பிணை இல்லை. எப்பன நோபே. அப்ப எல்லாரும் நாங்க செய்யற செயலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், அதுக்கு நாங்க ஜவாப் சொல்லணும். நாங்க எங்கட செயலுக்கு தான். நான் செஞ்ச செயலுக்காக என்னுடைய மகன் தண்டிக்கப்பட மாட்டான், என்னுடைய மகனுடைய செயலுக்காக நான் தண்டிக்கப்பட மாட்டேன். அவனை வளர்த்ததென்ற காரணத்தினால வளர்ப்பு சம்பந்தமா விசாரணை நடத்தப்படுமே தவிர, அதுக்காக அவன் கால் நல்லதான் நாவல தெரிப்பேன், அவன் தருதலை ஆனதுக்கு நான் என்ன பண்ண? சில பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்லதான் வளர்ப்பாங்க, ஒருத்தவர் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிற வீட்டில் ஒருத்தன் தருதலை ஆகுவான், எப்படியோ மிஸ் ஆகி போயிட்டுருவான். அதுக்கு பெற்றோர்கள் பொறுப்பா? மற்ற ரெண்டு பிள்ளைகளை நல்லா வளர்க்கலையா? அப்ப இவனை மட்டும் வேற்றுமையாக வளர்த்தார்களா? இல்ல, அது எப்படி பொறுப்பாகலாம்? நல்லா தான் வளர்ப்பு சம்பந்தமா எப்படி வளர்த்தோம், அந்த வளர்ப்பு விதம் சரியாக இருந்து அவன் மீறி தவறு செஞ்சிட்டான், அவன் தான் அதுக்கு ஜவாப் சொல்லணும். இதான் அடிப்படை. கிட்டத்தட்ட குர்ஆன்ல 5 இடங்களுக்கு மேலாக இந்த செய்தி வருது. இது நமக்கு விளங்குது. ரசூலை சொல்லியிருப்பாங்களா? அப்ப முஸ்லிம்களிட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் அஃபார், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், அல்லாஹ் ரஹீம், நிகரற்ற அன்புடையவன், அல்லாஹ் கருணை நிறைந்தவன், மறுமையிலே முஸ்லிம்கள் மீது பேரன்பு மிக்கவனாக அல்லாஹ் இருப்பான், மன்னிக்கலாம். இன்னல்லாஹ் அலா யக்ஃபிரு வயுஸ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமையஷா, அது அல்லாத நிலையில் அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அதானே இஸ்லாத்தில் அடிப்படை? சிறுக்கு செய்த நிலையில ஒருத்தர் மரணித்து விட்டார், தௌபா செய்யல, மீளல, பாவத்தில் சிறுக்குலே மௌத்தா போயிட்டார், அப்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்ட்டான். அது அல்லாத நிலையில, சிறுக்கு செய்யாத நிலையில் வேறு பாவங்கள் செய்து ஒருத்தர் மரணித்து விட்டான், அல்லாஹ் தஆலா மறுமையில நாடினால் மன்னித்து விடுவான், அவன் அதிகாரம். அது ஏன் இவனுக்கு மன்னிச்சு அவனுக்கு மன்னிக்கலன்றது அது அல்லாஹ் விருப்பம். ஆனா உலகத்துல தௌபா கேட்டு மரணிப்பதற்கு முன்பதாகவே மீண்டு கொண்ட எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். இது அல்லாஹ்வோட சிஃபத்து. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, எனது ரஹ்மத்திலே நீங்கள் சந்தேகம் எழுப்பாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யஃஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மன்னிப்பான். இது பிரச்சனை இல்லை, இதை ஏத்துக்கொள்வோம். எதை ஏத்துக்கொள்ளாம இருக்குது? அதை தூக்கி இன்னொரு தண்ட தலையில வச்சா, யூதனும் கிறிஸ்தவன் அவனவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டிக்கப்படட்டும், நாங்க செஞ்ச பாவத்துக்கு அவன் எப்படி தண்டிக்கப்படுவான்? இன்னும் சொல்ல போனா இது அவங்க கொள்கை, கிறிஸ்தவர்களுடைய கொள்கை, யூதர்களுடைய கொள்கை. ஒருவொரு சுமையை மற்றவன் சுமப்பான் என்பது அது மாறி இங்க சொல்லப்படுதுன்னா, யாரோ திருவிளையாடல் பண்ணியிருக்கிறார், அறிவிப்பாளர் யாருன்னு தெரியாதப்பா, ஆனா எவனோ ஒரு விளையாட்டை பண்ணியிருக்கிறானா இல்லையா? இது சொன்ன உடனே நம்ம தௌஹீத் சமூகம், ஏகத்துவத்தை நமக்கு சொல்லி தந்தவங்க, நமக்கு முன்னாடியே இந்த தாவா காலத்திலே பல ஆண்டு காலமாக பயணித்தவர்கள், இலங்கையை சேர்ந்த கிபார் உலமாக்கள், இதை நாங்கள் மறுத்து விட்டால் இமாம்கள் மீது நாங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டி வருகிறது என்ற
இத மறுத்துட்டான் ஏன் இமாம் முஸ்லிமுக்கு இந்த ஹதீஸ் பதிவு செய்யும் போது இந்த தவறான கருத்து விளங்கவில்லையா ஏன் அவர் பதிவு செய்தார் அப்ப இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை சொல்லுவார்களா ஒரு செய்தியை அறிவிப்பார்களா என்பதல்ல இதன் மூலமாக ரசூலவே குர்ஆனுக்கு மாறுபாடாக நடந்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறதே என்பதல்ல அல்லாஹ் தன்னுடைய நீதிக்கு மாற்றமாக செயல்படுவதாக இந்த செய்தியில் சொல்லப்படுகிறதே என்பது அல்ல இமாமுக்கு மார்க்கம் விளங்காம போயிருச்சே அவர்கிட்ட நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆயிருச்சே அவரை நாங்க தவறானவராக சித்தரிக்க வேண்டி வருமே என்ற பிரச்சனை தான் இதை ஏற்றுக்கொள்றதுக்கு காரணமா இது பிரச்சனை விளங்குதா கேட்டா பிஜே எதை சொன்னாலும் இவங்க ஏற்றுக்கொள்வாங்க பிஜே எல்லாம் அவன் வாப்பா சொன்னாலும் மார்க்கத்துக்கு போறோம் சொன்னா தட்டிடுவோம் இதான நமக்கு சொல்லி தந்த கொள்கை இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாலும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாலும் மாலிகி சொன்னாலும் அம்பலி சொன்னாலும் லாலக்கா சொன்னாலும் பாலக்கா சொன்னாலும் எந்த இமாம் சொன்னாலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொன்னால் அதை தூக்கி கடாச வேண்டும் என்பது ஏகத்துவத்தின் ஒரு விதியாக இருக்கிறது என்று கற்றுத்தந்தவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க இமாம்களுக்கு தெரியாம போச்சா என் தெரியாம போவாதான்னு கேட்கிறேன் அல்லாவா அவங்க அல்லாவா அல்லாவுடைய தரத்துல வைக்கலாமா அறிவிப்பாளர்களை இடை போடுவதில் இமாம்களுக்கு சந்தேகங்களும் பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லையா அறிவிப்பாளர்கள் இடை போடுகின்ற விஷயத்துல நல்லவர்கள் என்று கருதக்கூடியவர்கள் கருதி சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த அறிவிப்பாளர் கெட்டவராக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா இதையே ஏற்றுக்கொள்றதுக்கு யோசிக்கிறாங்க மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாதிரி சொல்லி தர்றாங்க சில பேர் வருவார்கள் மார்க்க அறிஞர்களாக வருவார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள் இறைவா உன்னை மார்க்கத்துக்காக நான் பாடுபட்டேன் ஊர் ஊரெல்லாம் சுத்தினேன் உன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தேன் உனக்காக வேண்டியே செய்தேன் என்றுவார் அல்லாஹ் சொல்வார் நீ மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சது உண்மை எனக்காக வேண்டி செய்யல உன்னை எல்லாரும் அறிஞரண்டு போற்றணும் என்றதுக்காக செய்தாய் அது உலகத்துல கிடைச்சி இப்ப தொலைஞ்சு போ நரகத்துக்கு அண்டி நரகத்தில் முகம் குப்புற விழும் அளவுக்கு தள்ளி விடுவான் தனவந்தர்கள் வருவார்கள் பல ஆயிரங்களை பல கோடிகளை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்து இருக்கிறோம் என்று மாறு தட்டி கொள்வார்கள் அல்லாஹ் சொல்வான் ஆமா செலவழிச்சிங்க ஆனா இந்த உலகத்திலே உங்களை கொடைவள்ளல் என்று சொல்லணும் என்பதற்காகத்தான் நீங்கள் செலவழித்தீர்கள் அதனால அது உலகத்துல கிடைச்சிச்சு இங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல போங்க நரகத்துக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவர்கள் வருவார்கள் இறைவா உனக்காக வேண்டி உயிரையே தியாகம் செய்தோமே இதை விட என்ன வேணும் சொர்க்கத்தை கொடு அல்லாஹ் சொல்வானா உயிரை தியாகம் செஞ்சது உண்மை எனக்காக செய்தது என்பது பொய் நீ மக்கள் உன்னை வீரன் என்று மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்தாய் உலகத்திலே அது கிடைத்து விட்டது இங்க நரகத்துக்கு போயிட்டு தள்ளுவான் என்று வருது இந்த வீரன் என்றும் இந்த அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவன் என்றும் மார்க்க அறிஞர் என்றும் கொடை வள்ளல் என்றும் ஒருவரை நல்லவர் என்று தீர்மானித்தவர்கள் யார் மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த மக்களிட தீர்மானத்தில் தவறு வந்துள்ளதா இல்லையா தவறு வருமா இல்லையா இப்படி இருக்கும் பொழுது அறிவிப்பாளர்களை இமாம்கள் எடை போடுவதில் தவறு நிகழாதா அதுக்கு வாய்ப்பு இல்லையா இதை சிந்திக்கிறாங்க இல்ல இதுல தௌஹீத் என்ற பேர்ல ரெண்டு கோடா பிரிஞ்சு நிக்கிறோம் எல்லாமே அடிபட்டு போகுது எந்த அளவுக்கு போறாங்கன்னு சொன்னா ஹதீஸ் பேர்ல வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்பணும் என்ற பேர்ல வந்து ரசூல்லாவை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல அல்லாவை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல குர்ஆனை மறுத்தாலும் பரவாயில்ல அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகுவோம் என்று தௌஹீதை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு சேர்த்து கடைசியில் அந்த போங்கு எங்க போயிட்டு நின்றுச்சண்டா அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமால அங்கத்துவம் வகித்து விட்டார்கள் அவங்க மன்ஹஜொண்டை வெளியிட்டாங்க 2022 ஆண்டு என்று நினைக்கிறேன் ஒரு மன்ஹஜை வெளியிட்டாங்க அவங்க அவங்களோட மன்ஹஜண்டா கொள்கை விளக்கம் அதுல இருக்குது என்ன இருக்குது மதுஹபுகளை மதிக்க வேண்டும் முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டும் மதுஹபை வழிகேடு என்று சொல்லும் பிரச்சாரம் வழிகேடானது இதுல யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க கையெழுத்துண்டா சிக்னேச்சர் பண்ணல ஆனா அவங்களோட பேரை பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா நமக்கு தௌஹீதை சொல்லி தந்த மாமேதைகள் இலங்கை மாமேதைகள் ஜியார வழிபாடு ஜியாரம் செய்வது சுன்னத்தாகும் ஜியாரம் செய்யலாம் ஜியாரம் என்றா தர்காக்கல்ல ஜியாரம் அல்ல பொது மையவாடிய போயிட்டு ஜியாரம் செய்யலாம் இவங்க அதை குறிப்பிடல தர்காக்களை
زيارم செய்யலாம் زيارங்கள் அல்லாஹ் முன் சென்றவர்களுடைய நினைவுச் சின்னங்கள் அவற்றை زيارம் கண்ணியப்படுத்துவதும் கட்டுவதும் ஒரு பாரம்பரிய ரீதியாக நாங்கள் சடங்காக சம்பிரதாயமாக செய்து வருகிறோம் எனவே زيارம் என்ற அந்த நபி வலியை நாங்கள் நிராகரிக்க கூடாது அதுக்கு தௌஹீத் உலமாக்கள் பழைய ஆக்கள் பேரை போடுறாங்க எங்க போச்சு கதை இஸ்லாத்துல அடிபட நாலு குர்ஆன் சுன்னா இஜ்மா கியாஸ் எல்லாம் இஸ்லாத்துல அடிபட மூலாதாரங்கள் தௌஹீத் உலமாக்களுடைய பேர் அதுல இடம் பெற்று கிட்டத்தட்ட 11 தௌஹீத் மௌலைமார்கள் அந்த மன்ஹஜ் வெளியீட்டில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நாசமா போச்சா பழைய தியாகம் இல்லாம போச்சா 80ல விரல வெட்டினதுக்காக அடிபட்டது எல்லாம் உண்டு மில்லண்ட ஆயிருச்சா இப்ப எல்லாருக்கும் எதிரி யாரு யாரு குர்ஆன் சுன்னா மட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ வஹி மட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ தௌஹீத அடிப்படையை மட்டும் யாரு பற்றி பிடிச்சு கொண்டிருக்கிறோமோ நாங்க இப்ப எல்லாருக்கும் எதிராளிகளா மாறிட்டோம் நாங்க தான் இப்ப எதிரி கேளுங்க இப்ப எல்லா வேலையும் பண்றது யாருக்கு எதிராக நம்ம அமைப்புக்கு எதிராக நமக்கு எதிராக எல்லாம் கிளம்பிறங்கறாங்க இந்த ஒரு நிலைக்கு தௌஹீத் சென்று கொண்டிருக்கிறது இத மாத்தணும் இந்த சிறு கூட்டம் எப்போதும் சிறு கூட்டமாக இருக்க முடியாது இந்த சிறு கூட்டம் பெருக வேண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் ஏகத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டும் தாவா பணிகளை தோய்வில்லாமல் செய்ய வேண்டும் தியாகத்துடன் செய்ய வேண்டும் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு அலிஃபா தாவையும் நாங்கள் சமூக மன்றத்திலே அடித்து உடைத்து பேச வேண்டும் நளினத்துடன் கண்ணியத்துடன் அழகான வார்த்தைகளுடன் அழகான அணுகுமுறைகளுடன் ஆனால் சொல்வதில் பின்வாங்குதல் இருக்கக்கூடாது இதை நாங்கள் செய்யணும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு ஒரு உறுதிமிக்க ஏகத்துவ சமூகத்தை நாங்கள் உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டு வருகிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த வகையில் கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் பல பிரச்சனைகள் வெளித்தரப்பிலிருந்து வரலாம் அவற்றை சரியான முறையில் அணுகி நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக நின்று கொஞ்சமும் அசையாமல் நாங்கள் இந்த பயணத்தில் தொடர்ச்சியாக சென்றோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த பழைய தௌஹீத் வீரியத்தை மீண்டும் எங்களால் உருவாக்க முடியும் ஒரு காலத்தில் நம்மளை கண்டாலே ஒதுங்கி ஓடிய கூனி குறுகியவர்கள் எல்லாம் இன்று அம்பலத்தில் ஆடிக்கொண்டு வீராப்பு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மார்க்கத்தை எத்தி வைக்க வந்தவர்கள் என்பதனால் அஹ்லாக்குகளுடன் நடக்க கடமைப்பட்டிருக்கும் காரணத்தினால் காலத்தினால் பெறக்கூடிய படிப்பினைகளால் இந்த மார்க்கத்தின் பணிகளை அழகான முறையில் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி நம்முடைய இந்த ஆமை வேகத்தில் உள்ள பயணம் படிப்படியாக முன்னேறி கொண்டு வருகிறது எவனுக்கும் எதற்கும் பயப்பட்ட நிலையில் அல்ல என்பதையும் பதிவு செய்து கொண்டு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்றோம் உங்களோட மார்க்க ரீதியான சந்தேகங்களை கேளுங்க இந்த நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல அவற்றையும் நீங்கள் சந்தேகமாக கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகும் என் மனசுல நீண்ட நாளா ஓடிக்கொண்டிருந்த ஒரு கேள்வி உண்டு சரி அப்படின்னா அதாவது அல்லாஹ்தாலா எங்களை மனுஷனை படைக்கும் போது அதாவது மனுஷனை படைக்கிற போது இல்லை அதாவது குழந்தையா அதாவது மனுஷன் பிறக்கும்போது அவனோட சேர்த்து அல்லாஹ்தாலா ஜின்களை ஜின்னோட ஜின்னா சேத்தான் சேத்தானோட சாட்டி விட்டுறான் அப்படித்தானே அப்போ அந்த சேத்தான் நாங்கள் மரணித்த பிறகு சேத்தானுக்கு என்ன நடக்குது அவனும் சேர்ந்து எங்களோட மரணிக்கிறானா இல்லாட்டி அவன்கிட்ட செய்தி என்னன்னு கேட்குற ஒரே கேள்வி அதுவும் அடுத்து அல்லாஹ்தால இப்போ எங்களோட மனிதனோட சேர்த்து மனிதனை ஜின்னையும் சேர்த்து தான் நல்லா எங்களை வணங்குறதுக்காக அவனை வணங்குறதுக்கு படைச்சிருக்கான் ஓ இந்த ஜின்னண்ட பிரிவு ஆரம்பத்தில் அல்லாஹ் படைத்த அதே எண்ணிக்கையா இல்லாட்டி அவங்களுக்கும் எங்களை மாதிரி மரணம் என்று கொண்டு இருக்கிறதா அது சம்பந்தமான ஒரு விளக்கம் ஒன்று தர மாதிரி
அதாவது அவர் என்ன கேட்குறாருண்டா, ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது ஒரு ஜின் சாட்டப்படுகிறது. அந்த ஜின் ஒருவர் மரணித்த பிறகு அந்த ஜின்னுடைய நிலை என்ன? அவர்கிட்ட டியூட்டி முடிஞ்சு அவர் வேறு வேலைக்கு போயிடுவாரா, அல்லது அவருடைய அந்த மரணம் நிகழ்ந்து அவரும் மரணித்து விடுவாரா? தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு சாட்டப்படுற அந்த ஜின்னுடைய அடுத்த கட்ட நிலை என்னன்றதும், ஜின்களுக்கு மரணம் ஏற்படுமா இல்லையா அவர்களுடைய நிலை என்னன்னு கேட்குறாரு. ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும். மனிதர்களை படைக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த இபிலீஸ் என்றவனை அதுக்கு முன்பதாகவே அல்லாஹ் படைச்சிருந்தான். ஏண்டா சில செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா படைச்சி அந்த வடிவமைச்சு வச்சிருக்கிற நேரத்தில் உயிர் ஊதுறதுக்கு முன்பதாகவே இபிலீஸ் சைத்தானுடைய தந்தையான இபிலீஸ் அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வடிவத்தை பார்த்து, பல ஓட்டைகள் இருக்குமே, கண் இருக்கிற இடத்துல ஓட்டை இருக்கும், மூக்கு இருக்கிற இடத்துல ஓட்டை இருக்கும், காது இருக்கிற இடத்துல ஓட்டை இருக்கும், இதெல்லாத்தையும் பார்த்து, ஓ ரொம்ப ஓட்டைகள் நிறைந்த ஒருவனை தான் இறைவன் படைக்க போகிறான் போல அப்படின்னு சொன்னதாக சில செய்திகள்லாம் வருது. அப்போ இதிலிருந்து ஆரம்பத்திலேயே மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் வந்து ஜின் இனத்தை சேர்ந்த சைத்தான் இனத்தில் இபிலீஸை படைச்சிட்டான். ஆரம்பத்திலேருந்து இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுகிறார்கள், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள், பிறகு இருவரும் சொர்க்கத்தில் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள். பிறகு சைத்தான் என்ன செய்கிறான், அந்த சொர்க்கத்தில் குடியேற்றம் படுவதற்கு முன்பதாகவே ரெண்டு பேருக்கு மத்தியில், மலக்குமார்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியில் ஒரு கருத்து வேற்றுமை உண்டு ஏற்பட்டு ஒரு போட்டி நடக்குது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொருட்களுடைய பேரெல்லாம் கற்றுக் கொடுக்குறான். வ அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா பொருட்களுடைய பேரை கற்றுக் கொடுக்குறான். இதெல்லாம் நடக்குது. அப்போ மாணவர்கள் அதை சொல்ல மறுக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா சுஜூத் செய்ய சொல்கிறான், பணிய சொல்கிறான். இபிலீஸை தவிர மற்ற எல்லாரும் பணிஞ்சாங்கன்ட்டு வருது. அந்த இடத்துலேருந்து தான் முரண்பாடு ஆரம்பிக்குது. இப்போ இபிலீஸ் என்பவன், ஜின்னினத்தை சேர்ந்த இபிலீஸ் என்பவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பணிய மறுத்த காரணத்தினால வழிகட்டு போகிறான். பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்குள்ளே நுழைக்கப்படுறாங்க. இவன் வழி கெடுக்கிறதுக்காக போகிறான். இந்த இபிலீஸ் அல்லாவிடத்தில் கேட்ட ஒரு சபதம் என்னென்று சொன்னால், அம்விர்னி இலா யௌமி யுபஸூன், இறைவா நீ மக்களை மீண்டும் எழுப்பும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் அளிக்க வேண்டும், எனக்கு டைம் தரணும், எனக்கு நேர காலம் வேணும். இபிலீஸ் எல்லாம் மக்களாக்கி விட்டான்டா, அவன் வேலைக்கு அவன் நேர காலம் கேட்டது கேள்விக்குறியாகும். அதனால அவன் கேட்கிறான், எனக்கு நேரம் தான், டைம் தான். அல்லாஹு தஆலா இன்னக மினல் முன்பரீன், நீ அவகாசம் வழங்கப்பட்டவர்களில் ஒருவன். அப்போ உன் இனத்துக்கே என்ன செய்கிறேன், சாகாவரம் கொடுக்கிறேன். இபிலீஸும் அவனுடைய சந்ததிகளும் தான் செய்தான். மனுஷனுக்கு சுஜூத் செய்யணும், பணியணும் என்ற கட்டளையை மீறின உடனேயே அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், அவன் பெரும் மறுத்தான், பெருமை அடித்தான், காஃபிரானான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த காஃபிரான நேரத்திலேயே அவன் பெருமைப்பட்டு அல்லாஹ் கிட்ட அவகாசம் கேட்குறான், என்னைய நீ இப்போ வழிகெடுத்துட்டாய், நான் இப்போ நல்லவனாக போகிறதில்லை, அப்போ நான் கியாமத் நாள் வரைக்கும் மனிதர்களை வழி கெடுக்கணும், எனக்கு அவகாசம் தாண்டி கேட்க அல்லாஹ் அவகாசம் கொடுத்துட்டான். இப்போ அவங்கள மௌத்தாக்கினான், அவன்ட சபதம் நிறைவேறுமா, அல்லாஹ்ட வாக்குறுதி நிறைவேறுமா? இபிலீஸுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் கியாமத் நாளில் தான் முடிவு கட்டப்படும். பிறகு மீண்டும் மறுமையிலே விசாரணைக்காக எழுப்பப்படுவார்கள். அதற்கு பிறகு எல்லா ஆக்களையும், இபிலீஸும் அவன் சந்ததிகளையும், யாரெல்லாம் மனிதர்கள் அவனை பின்தொடர்ந்தாங்களோ அவங்களையும், யாரெல்லாம் சிலைகளாக வழிபட்டார்களோ அந்த சிலைகளையும், இணைகளாக வழிபட்டார்களோ அந்த இணைகளும் அனைவரும் நரகத்திலே போட்டு நிரப்பப்படுவார்கள். அம்லஹன்ன ஜஹன்னம, நான் நரகத்தை போட்டு நிரப்புவேன் மனிதர்களையும் ஜிங்களையும் கொண்டு, அல்லாஹ் சொல்றான். அப்போ அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, அதுதான் அவங்களோட வேதனைக்குரிய அந்த இடமா மாறுது. அப்போ அவங்களுக்கு மௌத்துன்றது இல்லை. மௌத்து இல்லைண்டா அவங்களோட வேலை என்ன, நல்ல வேலை செய்கிறதா, இல்லை கெட்ட வேலை. அல்லதி யுவாஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளத்தில் வசுவாஸ் ஏற்படுத்துறது, கெட்ட எண்ணம் ஏற்படுத்துறது, செய்தாண்ட வேலை. அதே மாதிரி அந்த இபிலீஸ் ஆரம்பத்தில் அல்லாஹ் கிட்ட வரம் கேட்கும் பொழுது, அவகாசம் கேட்கும் பொழுது, வல ஆமுரன்னஹும், நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன்,
ولا أمني أنهم نان أبرغلك آسي وارتة سلوين ولا آمر أنهم أبرغلك نان كتلة يدوين أي يبتي كن آذان لان آمي كال نديغل ودي كاذغل يارك ويند مندي نان كتلة يدوين ولا يغير أن خلق الله الله ودي أبدي بلا ما ترنغل سيء ويند مندي نان أبرغلك كتلة يدوين إبدي آسي وارتة يوم தீய எண்ணங்களையும் கட்டளைகளாக மனசுக்குள்ள கொடுத்து 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 மனுஷன வழி கெடுக்கிற வேளை அவங்களோட வேளைன்றதனால ஒரு கரீன் ஜின் இனத்தை சேர்ந்தவன்ல ஒரு கரீன் கரீன்டா ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் அல்லாஹ் تعالی என்ன செய்வான் மனுஷனுக்கு சாட்டுவான் அந்த மனுஷன வழி கெடுக்கிறதுக்கு உரிய கட்டளையை கொடுக்கிறதுதான் அவனோட வேளை அவன் மௌத்தா போன பிறகு வேற ஏதாவது பிரச்சனையை பண்றதுக்கு போயிடுவான் இன்னொரு குழந்தைக்கு அவன் சாட்டப்படலாம் ஒரிஜின் ஒரு மனுஷனுக்கு மட்டும் தான் சாட்டப்படும் வேற குழந்தைகளுக்கே சாட்டப்பட மாட்டாதண்டி இல்ல அவன் வேற டியூட்டியை செய்யலாம் அல்லது இப்லீஸ் தன்னுடைய பரிவாரங்களுடன் கடலிலே தன்னுடைய அரிசை வைத்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்லீஸ்க்கு என்ன ஒரு சிம்மாசனம் இருக்கும் கடல்ல தான் இருக்கும் ஆனா கடல் பயணம் போறவங்களுக்கு அது விளங்காது ஏன்னா அவங்க மறைவான உலகத்துல இருக்கறாங்க திரைக்கு விளங்காத ஒரு திரையுள்ள ஒரு உலகம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு உலகம் ஆனால் அரிசை இப்லீஸுடைய அரிசை அவன் எங்க வெச்சிருக்கான் கடல்ல வெச்சிருக்கான் அவنده பரிவாரங்களை வெச்சி ஆக்கள அனுப்பி கொண்டே இருப்பான் தரக்கி போ கொளப்பு கொளப்பு ஆக்கள கொளப்பு எவனெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அவனெல்லாம் வழிகெடு அந்த வேளையில ஒரு ஜாயின்ட் ஆகுவான் ஊழியம் பாப்பான் வேலை செய்வான் அதனால அவர்களுடைய பணி ஓயாது நம்மள பார்த்து கொண்டே இருக்கறானே அல்லாஹ் சொல்றான் அவனும் அவனுடைய சந்ததிகளும் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை பார்க்காவிட்டாலும் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை வள்ளி கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வள்ளி கெடுத்துட்டு தான் வேலைய பாப்பாங்க அதனால அவங்க டியூட்டில இருந்து ஓய போறது இல்ல நாங்க தான் எங்க டியூட்டியா சரியா செய்யறது இல்ல அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்க்கு சுஜூத் செய்து அல்லாஹ்ட மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சி அல்லாஹ் சொன்னபடி வாழணும் என்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் கட்டளை போட்டு இருக்கானே அதுல தான் நாங்க தோய்வடைஞ்சி இருக்கோம் இப்லீஸும் அவனுடைய சந்ததிகளும் அவங்கட டியூட்டில கிளியரா வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க எனவே அவங்கட மரணம் என்பது கியாமத் நாள்ல தான் அந்த கியாமத் நாளுக்கு பிறகு அவர்கள் அழிக்கப்படுவார்கள் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு நரகத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் தான் அவங்களோட விஷயம் السلام عليكم وعليكم السلام நான் ஒரு 10 15 வருஷமா இந்த வீட்ல எழுந்து குனிச்சியே சரி எங்களுக்கு ஒரு பல்லி ஒண்டி இல்லங்க நான் ஊட்ல ஐங்கால தொலைய மாஞ்ச மாத்தா தொழுது புள்ளே குட்டி உள்ளோட சரி எத்தனை வேற நாமளும் எல்லார்கிட்டயும் சென்ன ஜும்மாக்கு மட்டும் மகாபடியே போற உங்களுக்கும் தெரியும் சரி எங்களுக்கு பல்லி இல்ல பெரிய கஷ்டம் நமக்கு பல்லி ஒண்டி இல்லாம பெரிய தாஞ்ச காஞ்சி நான் ஒரு 20 25 பேர் சின்ன சைனா போட்டு நிக்கி உங்களோட நிக்கியோம் இனி இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லி நாங்கள் ரெஸ்ட் எல்லாருக்கிட்டையும் செல்லிச்சு இன்னும் ஒத்தனை ஒரு முடிவும் எடுக்கல நாம சும்மா போகல நோம்பு காலத்துல அங்க போயிட்டான் தொழ வேண்டும் கேமுடையில அங்கதான் தொழுவோம் மாறுபடியில் நாங்க இத்தனை வேணா செஞ்சேன் எங்களுக்கு அத ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு தொழுவத்துக்கு ஏற்பாடு செஞ்சு தந்தா பெரிய பரக்கத்தாச்சு நாங்கள் அப்துல் ரசூலுக்கு நேரப்படி எத்தனை வேணா செஞ்சேன் உங்களுக்கு யாது இயக்கும் என்ன இன்ஷா அதான் எதுக்கும் நல்ல ஒரு முடிவு தான் எல்லா விஷயம் சார் பில்லோட தான் வைக்கிறாரு சரி என்ன கேள்வி கேட்குறாருண்டா சைனா ஃபோர்ட் சீனா கோட்டை தானே சீனாங்கோட்டை சீனாங்கோட்டை பகுதியில் தூய்மையான முறையில் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நபி வழி அடிப்படையிலான ஒரு பள்ளி வாசல் இல்லை ரொம்ப சிரமப்படுறோம் நபி வழி அடிப்படையில் பள்ளியில் தேடி போகிறதுக்கு சிரமப்படுறோம் எங்களுக்கு என்ன ஒரு சுஜூத் இடம் அமைஞ்சிச்சண்டா நாங்கள் நிம்மதியாக தொழுகை இபாதத்துகள் செய்கிறதோட மார்க்க பிரச்சாரத்தை செய்வோம் உங்களுக்கும் சொல்லி பார்க்கணும் நீங்களாம் பள்ளி கட்டி தர்ற மாதிரி இல்லை கோரிக்கை வச்சு பார்க்குறேன் சரி வரலைன்றாரு அதாவது நம்முடைய நிலைமை என்னென்னு சொன்னால் நாங்கள் சிலோன் தௌஹீதமாக தலைமையகம் நாமளே வாடகைக்கு தான் ஓட்டி கொண்டு இருக்கிறோம் நமக்கே சொந்த இடம் இல்லை ஆரம்பத்தில் நாங்கள் பயணித்த அமைப்புகளில் சொந்த இடமெல்லாம் நாங்கள் இருந்துச்சு மக்கள் மத்தியில் வசூல் செய்யப்பட்டுச்சு நிறைய பொருளாதாரங்களை திரட்டி சொந்தமாக இடமெல்லாம் எடுத்தோம் ஆனால் தற்போது நாங்கள் இருக்கக்கூடிய நிலை திரும்பவும் ஆரம்ப நிலை தான் 80களில் எப்படி தௌஹீத் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் தலைமையகமும் இருக்கிறோம் நாங்கள் வாடகைக்கு ஒரு இடத்த தான் கொழும்பில் வச்சுருக்கிறோம் ஒரு தலைமையகமாக பயன்படுத்துகிறோம் ஆனால்
என்ன விஷயம் என்று கேட்டால் ஒரு பள்ளிவாசலில் நடக்க வேண்டிய காரியத்தை விட அதிகமான பணிகள் அந்த இடத்துல செய்கிறோம். அப்போ நமக்கு ஒரு தொழுமிடம் அமைக்கணும் என்று சொன்னால் அந்த தொழுமிடத்தை அமைத்து கொள்வதற்கு சொந்தமாகவே ஒரு இடம் இருக்கணும் என்ற தேவைப்பாடெல்லாம் கிடையாது. சொந்தமாக ஒரு இடம் இல்லாவிட்டால் நம்முடைய நோக்கம் என்ன, நபி வழி அடிப்படையில் எங்களுக்கு தொழுக திடல் அமையணும், தொழுகத்துக்குரிய அந்த இடம் அமையணும், அதை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கு சொந்தமாக வசதி இல்லையா, வாடகைக்காவது ஒரு இடத்த நாங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் சொந்தமாக அமைத்து கொள்வதற்கு காணி பூமி வாசல் இருந்துச்சுண்டா, நான் உங்கள் சகோதரர்களுக்கும் சொல்லியிருந்தேன், எஸ்டிமேட்டை தாங்க எவ்வளவு செலவாகுது என்னென்ன. நான் பொக்கட்டால் தரப்போகிறது இல்லை, எனக்கிட்ட ஒரு சல்லி இல்லை. ஆனால் இந்த பள்ளி வாசல் விஷயங்களில் யார் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட சில சகோதரர்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்கலாம், பள்ளி வாசல் ஏதாவது கட்டுற விஷயம் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இந்த டைமில் அட் த மூமெண்ட் அப்படி பெண்டிங் தகவல் ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி வரும்போது உடனடியாக நாங்கள் என்ன செய்வோம், உங்களோட ப்ரொஃபைலை முன்னுக்கு கொடுத்து, இப்போ நம்ம சகோதரர்கள் தான், இவங்க பள்ளி வாசல் கட்டுறதுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு தொழுமிடம் அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் வீரியமான தாவா பிரச்சாரங்களை செய்வாங்க என்று சொல்லி பரிந்துரை செய்யலாம். நாங்கள் பரிந்துரை செஞ்சு அந்த பரிந்துரையை நம்பி காசு பணம் அல்லாட மார்க்கத்துக்காக செலவழிக்கிறதுக்கு தயாரான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களோட இந்த விஷயத்தை முன்வைக்கலாம். அந்த ப்ரொஜெக்ட் வராவிட்டாலும் நாங்களே சில பேரை அணுகி இந்த விஷயத்தை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் தானே, நல்ல விஷயம்தானே என்று சொல்லி கோரிக்கை வைக்கலாம். அப்போ அதுக்கு அந்த ஊர் மக்கள் தான் என்ன செய்யணும், ஒத்துழைப்பு வழங்கணும். ஊர் மக்கள் ஒத்துழைப்பு வழங்கணும், முதல்ல உங்களோட நிலவரம் என்ன, காணி பூமி இருக்குதா இல்லையா, பள்ளி கட்டுறதுன்ற அதில் எஸ்டிமேட் என்ன. இன்று வரைக்கும் இன்னைக்கு நாளில் கூட நம்முடைய அமைப்பை சார்ந்த அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு கிளையில் பள்ளி வாசல் கட்டுமான வேலை நடக்குது. அப்போ என்ன அர்த்தம், அவங்களுக்கு முடியுமா போச்சு, உங்களுக்கு முடியாமல் போச்சேன்னா என்ன அர்த்தம். என்னை பொறுத்தளவுல சீனாங்கோட்டையில் பழமையான தௌஹீத்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, உறுதியான சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த கொள்கைக்காக பாடுபட தைரியமாக பாடுபடக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறீங்க. எது இல்லை தெரியுமா, டீம் ஒர்க் பத்தலை, ஆளால் பிஸி ஆயிட்டீங்க, ஒவ்வொருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறதும் வாரதும் கல்லுக்கு கல் வியாபாரத்தில் ஈடுபடுறதும் அல்லது அவங்களோட பிஸி ஷெடியூல், தொழிலை பார்க்க தானே வேணும், அது பிஸி ஷெடியூலுக்குள்ளே போயிட்டோம். அதை நீங்கள் பழையபடி என்ன செய்யுங்க, திரும்ப வந்து பாலிஷ் பண்ணி, இல்லை நாங்கள் இதுக்காக நாங்கள் எப்படி எங்களோட யாவை எங்களோட சொந்த தொழிலுக்காக எப்படி நாங்கள் பாடுபடுறோமோ நேரம் ஒதுக்குறோமோ அதை விட அதிகமான அளவுக்கு இந்த அல்லாத மார்க்கத்துக்காக நாங்கள் நேரம் ஒதுக்கணும். நான் வந்து இந்த உலக காரிய விஷயத்தில் என்னை முற்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லலை, நான் ஏற்படுத்தி கொண்ட என்னுடைய கல்வி தகமைக்கு இந்த ஃபீல்டு எனக்குரிய ஃபீல்டே இல்லை, நான் தொழிலில் ஈடுபட்டணும், நான் ப்ரொஃபஷனலாக காசு பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு ஆள், நான் இதில் வந்து என்னுடைய நேர காலங்களை முடக்கி கொண்டு இருக்கிறேன். காரணம் என்ன, இந்த மார்க்கம், மார்க்க பணிகளுக்காக நாங்கள் யாராவது நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். நான் படித்த அந்த கேட்டகரியில் என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸில் நான் வேறு தொழில் செய்யலாம். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இல்லை அதை விட இதை விட என்னுடைய மர்மை வாழ்க்கை முக்கியம், இங்கே ப்ரொஃபஷனாக நாங்கள் சம்பாதிக்கிறதை விட ஆகிரத்துக்காக சம்பாதிக்கிறது முக்கியம், அதுக்காக வர சிரமங்களை நாங்கள் முகம் கொடுத்து கொள்வோம் என்று நாங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைக்கின்றோம். நான் செய்யாதொண்டு கூட உங்களுக்கு சொல்லலை, எதை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். அதனால் நீங்கள் முன் வாங்க, அந்த களத்தை சரியாக அமைச்சுக்கோங்க. மசூரா பண்ணுங்க, ஒரு மசூரா பண்ணினா உங்களோட சைடில் நடக்கிற ஒரு மைனஸாக பார்க்கறது திரும்ப அடுத்த தடவை நாங்களை சந்திக்கும் போது தான் அந்த மசூரா ஞாபகத்துக்கு வருது. திரும்ப அடுத்த தடவை நம்மளை காணியை பற்றி பேசினோம், பூமியை பற்றி பேசினோம், மர்க்கஸை பற்றி பேசினோம்னு திரும்ப ஒரு விசிட்டில் ஞாபகம் வருதே தவிர அடுத்த அப்டேட் போகுது இல்லை. உயிரோட்டமான பணிகள் தான் நம்மளை ஒரு 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 அடைவதற்குரிய அந்த வேலையை செய்யும் சாதனை படைக்கலாம். எனவே நீங்கள் முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வான். எங்களுக்கு தலைமையால் தர்றதுக்கு இல்லை, என்னோட தலைமைக்கே இல்லாத நிலை, ஆனாலும் கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் சொந்த இடம் இருந்தால் தான் தவா பண்ணணும்ன்றது இல்லை, நடு தெருவில் நீண்டாவது நாலு சின்ன பொடியம்மார்களை வச்சாவது இந்த தாவாவை கொண்டு போயிட்டு கொண்டே இருப்போம் என்றொரு ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். இடத்தை நம்பி தாவாவை ஆரம்பிக்க நினைக்காதீங்க, இடம் வந்தாலும் நாங்கள்லாம் வளமையாக நாங்கள் காண்ற சுண்ணத்தான வழிமுறை என்னென்னு சொன்னால் அதுக்கு பிறகு தூணை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டு இருப்பான், இந்த தூணுக்கு டெராசோ பிடிப்போமா, டைல்ஸ் பிடிப்போமா, டிசைன் கம்பி போடுவோமா,
இதுல நேரம் லைட் போடணுமே ஃபேன் எந்த டிசைன்ல போடுது ஏசி போடுறதா பள்ளிக்கு காப்பட் கூல் காப்பட் போடுறதா சவுதி காப்பட் போடுறதா மைக்கு அப்படி இருக்கணும் இதுலே கவனம் போகுது அதனால மறுக்க சமயாம நீங்களா வேற கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தொழுமிடங்களை தேடி போயிட்டு தொழுதாலும் பரவாயில்ல தாவ ஆரம்பிங்க அந்த இடம் நீங்க இடத்தை நிரப்பினீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறான் வல்லதீன ஜாஹது ஃபீனா நமது விஷயத்தில் உழைப்பவர்களுக்கு லனஹ்தியன்னஹும் சுபுலனா நாம பல வழிகளை காட்டுவோம் வழிகளை அல்லாஹ் காட்டுவான் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பது யாரு ரப்புல் ஆலமீன் அவன் அகிலத்தின் இறைவன் ஹசானாக்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமானது பொருளாதாரம் அவனுடைய கைவசத்தில் இருக்கிறது நாங்கள் கேட்ட ஒரு பள்ளிவாசலுக்கு நிதியுதவி செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு அவங்க மிச்ச நேரம் போகுமா போகாது ஆனால் என்ன சுண்ணத்து அல்லாஹ் தியாகத்தை எதிர்பார்க்கிறான் தியாகம் தியாகம் பண்ணு தியாகம் பண்ணு தியாகம் பண்ணு என்ன மார்க்கத்துக்காக நீ எவ்வளவு உழைக்கிறாய் என்ன மார்க்கத்துக்காக எவ்வளவு பாடுபடுறாய் சோதனைகளை எப்படி தாங்கிக் கொள்றாய் உலகத்தை நோக்கி நீ சாய்கிறீரா அதுதான் பார்க்கறான் அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும் அதை நாங்கள் சாதிக்க பார்க்கணும் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த பணியை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் களத்தை அமைச்சு தருவான் அதுக்காக நீங்கள் களத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்ய வேணாம் என்றல முயற்சி செய்யுங்க கண்டினியூவாக ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணுங்க ஒரு மசூரா எடுத்து அதில் ஒர்க் பண்ணுங்க தொடர்ச்சியாக அந்த ஃபைலை மூடிடாதீங்க அது திறந்த புத்தகமாக வச்சு அதை படித்து படித்து வாசித்து மீண்டும் மீண்டும் அதற்காக உழைக்கும் பொழுது கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அந்த இலக்கை வந்து அடைஞ்சு கொள்ளலாம் பெண்கள் பகுதியிலும் கேள்வி கேட்கலாம் சுபோல கடைசி ரகாத்லாமா ஆமா ஆமா ஆம் அதாவது அவங்க என்ன கேட்குறா அதுதானே கேள்வி சரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சுபோ தொழுகையில் அத்தையாத் இருக்கும்போது எப்படி அமரணும்னு கேட்குறாங்க லுஹரில் நாலாவது ரக்காத்தில் அமர்ற மாதிரி தானே அமரணும்னு கேட்குறாங்க அப்படி தான் இப்போ சுபோ சுபோவுக்கு ரெண்டு ரக்காத் ரசூல்லா எப்படி அமருவாங்கண்டா இறுதி ரக்காத்தில் இறுதி ரக்காத்தில் அமரும்போது தரையில் அமருவார்கள் என்று வருது இப்போ தரையில் உட்காந்தா கால் என்ன செஞ்சிடும் சைடுக்கு போயிட்டுரும் அடுத்த கால்கிட்ட உள்ள உள்ள போயிட்டுரும் அந்த அமர்வில் அத்தையாத்தில் நாங்கள் உட்காரும் போது தரையில் உட்கார்ந்த வேண்டு வைங்களே ரெண்டாவது ரக்காத்தில் எங்கே உட்காருவோம் காலில் நாலாவது ரக்காத்தில் தரையில் தரையில் உட்காந்தோன்னே கால் வெளியே பாஞ்சிடும் இதுதான் அமர்வு இது இறுதி ரக்காத்துக்கு ரசூலா சொல்கிறாங்க ரெண்டாவது ரக்காத்தில் நாங்கள் காலில் தானே உட்காரணும் சுபோவில் ரெண்டு ரக்காத் தானே இருக்குது அப்போ காலில் உட்காரதா தரையில் அமர்றதா என்று கேட்குறாங்க ஏண்டா சுபோவில் ரெண்டாவதும் ரெண்டாவது ரக்காத் தான் இறுதியானதும் ரெண்டாவது ரக்காத் தான் அதனால் எப்படி உட்கார்றதுன்னு கேட்குறேன் அந்த இடத்துல தொழுகே முடிக்கிறது அது சுபோவில் கடைசி ரக்காத் என்பது இறுதி ரக்காத்தன் எடுக்கணும் சுபோவில் ரெண்டாவது ரக்காத் என்பது இறுதி ரக்காத்தை எடுக்கணும் இறுதி ரக்காத்தில் தரையில் அமர வேண்டும் என்பது தான் நபி வழி அந்த அடிப்படையில் நீங்கள் லுஹரில் அசரில் மஹரிபில் இஷாவில் கடைசி அத்தஹியாத் அமர்வில் எப்படி தரையில் நீங்கள் உட்கார்ந்து அத்தகையாத்தில் அமர்வீர்களோ அப்படிதான் சுபோகிலும் நீங்கள் இறுதி ரக்காத்தில் இருக்கணும் அது ரெண்டாவது ரக்காத்தாக இருந்தாலும் சுபோ தொழுகைக்கு அது இறுதி ரக்காத் என்பதனால் தரையில் அமர வேண்டும் சட்டம் வலிசலாம் சரி குத்திட்டீங்களா இல்லையே சரி மழை காலம் வந்தா சேர்த்து தொழலாமா சரி முதலாவது விஷயம் அவர் கேட்கிறார் வந்து காது குத்துறது சம்பந்தமாக இந்த மார்க்கத்தில் சில விஷயங்கள் நேரடியாக தடுக்கப்படும் எது நேரடியாக தடுக்கப்பட்டதோ அந்த விஷயங்கள் நேரடியாக ஹராம் என்ற வார்த்தையில் நாங்கள் சொல்லுவோம் சில விஷயங்கள் இருக்கும் நேரடி கட்டளை இல்லாமல் பொது கட்டளையாக இருக்கும் தடுக்கப்பட்டிருக்கும் பொது கட்டளை பொதுவாக வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு லா துல்கு ஐதியக்கும் இல தகலுக்கா
உங்களுடைய கரங்களை நாசத்தின் பால் நீட்டாதீர்கள் என்று குர்ஆன் வசனம் வருது. நாசத்தில் நீட்டக்கூடாதுன்னு வருது. நாசமான காரியத்துக்கு கையை பயன்படுத்தக்கூடாது, அதாவது நாசமான காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த வசனத்தை வச்சு பல சட்டம் எடுப்பாங்க. ஒன்று, தற்கொலை செஞ்சு கொள்ளக்கூடாது. முதலாவது நாசம் அதுதானே, என் உயிரை நான் பறிச்சு கொள்வது, என் கையால் நடக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு தன்னை தற்கொலை செய்வது மட்டுமில்லை, அடுத்தவனை கொலை செய்கிறதோ, அடுத்தவனுக்கு தீங்கு இழைக்கிறதோ, வீணான காரியமோ, இப்படி நாசமான எந்த காரியத்துக்கும் கையை போட்டுறாதீங்க என்ற அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்குது, சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லுது. எப்பொழுது நேரடியாக வசனம் வச்சா சிகரெட் குடிக்க வேணான்னு வரலை, நாசத்துக்கு கையை போடாதீங்கன்னு வருது. கையை நீட்டாதீங்க, சரியாக கையை நீட்டுவான் பாருங்கள். சிகரெட் குடிப்பான இப்படி இப்படி விரலை வச்சு தான் குடிப்பான். அஞ்சு விரலில் ஆறாவது விரலாக சிகரெட் இருக்கும். சரியாக கையை போடுறானா, கையை போடுறான். நீட்டாதீங்க நாசத்துக்கு. குடித்தா என்ன நடக்கும், பெக்கெட்டில் அடிச்சிருப்பான். ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர், பொய் தானே, பித்தலாட்டக்காரங்கள். சரியண்டா ஸ்மோ, இவ்வளோ பொதுமக்கள் மேலே அக்கறை உள்ளவங்க டொபாக்கோ கம்பெனியை எடுத்து மூடிக்கணும். எல்லாம் ஏமாத்திரம், இப்படி தான் உலகமே போகுது. நடிப்புலையும் எல்லா வேஷத்துலையும் தான் உலகம் ஓடும். டொபாக்கோ கம்பெனிக்காரனை மூடாமல் சிகரெட்டில் ஸ்மோக்கிங் கோசஸ் கேன்சர். ஒருத்தர் வந்தார் ஒரு ஜனாதிபதி நம்ம நாட்டில், ரொம்ப எதிர்ப்பாக நின்று போதைப் பொருளுக்கு வஸ்துக்களுக்கு எதிராக செயல்பட்டார். அந்த ஆள் என்ன பண்ணி விட்டாருண்டா, பெக்கெட்டில் வந்து கேன்சர் வாயை போட்டுறணுமேண்டான். அவனாவது டொபாக்கோ கம்பெனி எழுத்து மூடுவானான்னு பார்த்தா சிகரெட் பேக்கெட்டில் கேன்சர் வந்த வாயிட்ட போட்டோவை போட்டு விட்டான். இதுவாடா, இதெல்லாம் பார்த்து திருந்துற மக்களாக இருந்தால் நம்ம நாடு எப்போவோ முன்னேறி இருக்கும். இதெல்லாம் ஆகுற வேலை இல்லை, பொய்யான வேலை தான். ஆனால் என்ன சொல்லப்படுது, கண்டிப்பாக உனக்கு புற்றுநோய் வரும். அப்போ இந்த சிகரெட்டை குடிக்கும் போதே நாங்கள் புற்றுநோயை விரலில் மாட்டிக்கொள்கிற மாதிரி ஒரு வேலை, அது கூடாதுன்றதுக்கு இந்த வசனம் வரும். இந்த மாதிரி காது குத்தாதீங்கன்னு நேரடியாக குர்ஆனில் வரலை, காது குத்த வேணான்னு நேரடியாக ஹதீஸ்லையும் வரலை. ஆனால் அந்த கருத்தை வலுப்படுத்துகிற மாதிரி குர்ஆன் வசனங்கள் ஏராளமாக வருது, ஹதீஸ்கள் ஏராளமாக வருது. எப்படி வருது, நான் ஏற்கனவே இப்லீஸ் சம்பந்தமாக ஒரு வசனம் சொன்னேன், அது சரியாக குர்ஆனில் நாலாவது அத்தியாயத்தில் 118-119 வசனங்கள். அந்த வசனத்தில் இப்லீஸுக்கு வந்து அல்லாஹ் லானத் பண்ணுறான். ஓ, 118-119 லானத்துல் லானஹுல்லா, அல்லாஹ் அவனுக்கு சபித்து அவனை சபித்து விட்டான். வக்கால இப்லீஸ் சொன்னான், லா அத்தஹிதன்ன மின் இபாதிக்க நசீபம் மஃபுரூலா, உன்னுடைய அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட சாராரை நான் பிடித்து கொள்வேன். வல உளில்லன்னஹும், அவர்களை நான் வழிகெடுப்பேன். வல உமன்னியன்னகும், அவர்களுக்கு நான் ஆசை வார்த்தை சொல்வேன். வல ஆமுரன்னகும், அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். அல்லாட அடியார்கள் ஒரு சாரரை பிடிச்சு இப்லீஸ் என்ன செய்வானாம், முதல்ல வழிகெடுப்பானாம். ஆசை வார்த்தை சொல், வழிகெடுக்கிற விதங்கள் வருது இப்போ. ஆசை வார்த்தை சொல்லுவானாம், வல ஆமுரன்னகும், கட்டளையிடுவானாம். என்ன சொல்லி கட்டளையிடுவானாம், ஃபல யுபத்தி குன்ன ஆதானல் அன் ஆம், கால்நடைகளுடைய காதுகளை அறுக்குமாறு. அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுற மாதிரி வேலைகள், சிறுக்கான காரியங்கள், பூஜை நடத்துறது, பலி கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்கெல்லாம் நான் கட்டளையிடுவேன், சிறுக்கில் மூழ்க வைப்பேன் என்றான். அதே போல வல ஆமுரன்னகும், மீண்டும் அவர்களுக்கு கட்டளையிடுவேன். ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லா, அவர்கள் அல்லாஹுவின் படைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். அல்லாட படைப்பு இருக்குதே, அதை மாத்துறது சைத்தானுடைய செயலாக இருக்கிறது, அல்லாஹ்வின் சாபத்தை பெற்ற செயலாக இருக்கிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உமை எத்தகைய சைத்தான வலியன் மிந்தூனில்லா, யார் அல்லாஹ்வை விட்டு சைத்தானை தன்னுடைய வலியாக ஆக்கிக் கொள்கிறார்களோ, ஃபக்கத் ஹசிர ஹுஸ்ரானன் முபீனா, அவர்கள் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், வல யுகையிரன்ன ஹல்கல்லா, ஃபல யுகையிரன்ன ஹல்,
அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் சைத்தான் வந்து என்ன பண்ணுவானா பல யுகையிரன்ன ஹல்கல்லா அல்லாஹ்ட படைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்துவான் என்று சபதம் எடுக்கிறான் இப்ப பாருங்க அல்லாஹ் தஆலா நம்மள படைக்கும் போது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அழகான முறையில் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கானா இல்லையா அழகான முறையில் அல்லாஹ் தஆலா அந்த படைப்பில வடிவமைச்சிருக்கானா இல்லையா எல்லாம் அழகான முறையில் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் அப்ப பெண்கள் பெண்கள் அல்லாஹ் படைக்கிறான் இந்த பெண்களை வந்து அல்லாஹ் தஆலா இந்த காதுல ஏதாவது ஓட்ட போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சிருக்கிறானா செஞ்சிருக்கிறானான்னு கேட்குறேன் ஆண்களுக்கு செஞ்சிருக்கிறானா ஓட்ட போட வேண்டிய இடத்துக்கு எல்லாம் போட்டானா இல்லையா இந்த மூக்கை வந்து சரியாக தானே எல்லாம் வச்சிருக்கிறான் மூக்கு பாருங்க சரியாக வந்து இப்படி ஷேப்பில் இருக்குது இந்த மூக்கு உள்ள துண்டை மூக்கை வைக்காம ஃபுல் ஓட்டையாக வச்சுன்னுவீங்களே இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஓட்டுது மூக்கு இல்லை பேச போல மூக்கால தான் பேசும் அத்தனா மனைக்கும் மானைக்கும் சொல்லாமல் இப்படி தான் பேசுது வெளியும் சளி தானாக வந்துடும் மூக்கு கீழே ஓட்ட இருக்கும்போதே மலைக்கு வெளியே போகலாது சளி பிடிக்குது மேலே ஓட்ட வச்சு விட்டா அங்கே வானத்துலேருந்து வார தண்ணியெல்லாம் மூக்குக்குள்ளால் வந்து வாய்க்குள்ளால் வந்து எல்லாரும் இந்த ரெண்டு மூணு கொஞ்சம் மழை பெஞ்சா போதும் ரெண்டு மூணு டேங்குக்கு தண்ணி குடிச்சு கொண்டு வெளியே இருக்க வேண்டி வரும் என்ன அர்த்தம் அல்லாஹ் தஆலா சொல்றான் அல்லதி லஹு முல்கு சமாவாத்தி வல் அர்லி அல்லாஹ்க்கு தான் வானங்கள் ஆட்சியும் பூமியில் ஆட்சியும் இருக்குது வளம் எத்தகுது வலதன் எந்த ஒரு மகனையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை வளம் லகுல்லஹு வளம் யக்குல்லஹு ஷரீக்கும் ஃபில் முல்கி அதிகாரத்தில் அல்லாஹ் அவனுக்கு யாரையும் கூட்டு சேர்க்கவும் இல்லை வஹலக குல்ல ஷைன் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிர்ணயித்து அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஃபக்கத்தரஹு தக்தீரா எல்லாத்தையும் நிர்ணயம் செய்து நிர்ணயித்து படைத்திருக்கிறான் எங்க எப்படி எது இருக்க வேண்டுமோ அங்க அப்படி அதுவே அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான் மனுஷனை லக்கது ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் மனிதன் அழகான ஒரு வடிவத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான் எந்த இடத்துல புருவம் சாதாரண ஒரு முடியாங்க இது இந்த புருவ முடி இல்லைன்னு வைங்களே ஒருத்தனை பார்க்க இயலுமா அது என்ன இங்கே மட்டும் ரெண்டு லைனில் முடிய வந்து நிற்குது யோசிச்சு பார்க்கலையா நீங்கள் புருவத்தில் முடி கையில் இருக்கக்கூடிய ரோமங்கள் முக உடம்பில் இருக்கக்கூடிய ரோமம் எல்லாமே அச்சொட்டாக எந்த இடத்துல எப்படி அமையணும் என்றதை அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான் எதுக்கு இந்த காதை வந்து சைடில் வச்சான் காதை தலைக்கு மேலே இப்படி வச்சிருந்தா திரும்ப உடம்புக்குள்ள தண்ணி வந்துருக்கு காதை வேற யானை காது மாதிரி வச்சிருந்தா மனுஷன் உடம்புக்கு யானை காது அப்போ காது பூ காது குத்தேனுமா எத்தனை காது குத்த வரும் எல்லாத்தையும் அல்லாஹ் அளவு நிர்ணயம் செஞ்சு படைச்சிருக்கிறான்டா இந்த காதில் சோனைகளை அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கிறான் அழகான ஒரு சத துண்டை வச்சிருக்கிறான் அதில் விஷயங்கள் இருக்குது இதை ஓட்டையாக்குறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தான் இதுதான் கேள்வி பல யுகையிரன்ன ஹல்கல்லா பல யுகையிரன்ன ஹல்கல்லா அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்வதில் இது வருமா வராதா வருது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பச்சை குத்தி கொள்ளும் பெண்களும் பச்சை குத்தி கொள்ளும் பச்சை குத்த விடும் பெண்களும் யாரெல்லாம் பச்சை குத்தி கொள்வார்களோ பச்சை குத்துவதற்கு அனுமதிப்பார்களோ யாரெல்லாம் புருவ முடியை அகற்றுவார்களோ அகற்றுவதற்கு அனுமதி கொடுப்பார்களோ யாரெல்லாம் அல்லாஹ்ட படைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்துவார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று ரசூலா சொல்றாங்க அல்லாஹ்ட படைப்பில் இது மாற்றமா இல்லையா கேளுங்க ஏன் பொம்பளை புள்ளல் காது குத்துறாங்கண்டு காது குத்தா முட்டா ஏ பொம்பளை புள்ள மாதிரியே இல்லை என்ன பொம்பளை புள்ள மாதிரியே இல்லை நீ யார் அதை சொல்ல அல்லாஹ்க்கு தெரியாதா ஆம்பளையே பொம்பளையே வித்தியாசமாக்கி படைச்ச அல்லாஹ்க்கு தெரியாதா ஆம்பளைக்கு என்ன வைக்கணும் பொம்பளைக்கு என்ன வைக்கணும் என்று அல்லாஹ்க்கு தெரியாதா ஆம்பளை பொம்பளைக்கு எத்தனையோ வித்தியாசம் இருக்குது நாங்கள் தலைமுடி வளர்க்கலாங்க பிரச்சனை தானே எவ்வளோ நீட்டம் வேண்டாலும் வளர்க்கலாம் ஒரு ஆம்பளை இடுப்பு அளவுக்கு தலைமுடியை வச்சிருந்து அப்படி இருக்கும் சன் சில்க் ஹேர் அவனை எப்படி நினைப்போம் இவன் நம்ம இனத்தை சேர்ந்தவன் மாதிரி இல்லையே சொல்லிடுவோமா இல்லையா ஏன் சொல்லுவோம் உனக்கு முடி இருந்தால் ஒரு அளவு முடியை வளர்த்தாலும் இந்த தோல் பூஜம் அளவுக்கு வர்றான் அதை விட தாண்டி போனால் ஒரு பொன்னிட்டையில் கட்டிக்கொண்டு ஒரு ஆம்பளை போகிறான் ரோட்டில் ஆ நல்லா இருக்குது ரசிப்போமா ரசிக்க மாட்டோம் இதே ஒரு பொம்பளை வருது
மொட்டை அடிச்சு கொண்டு வந்து நிற்குது. ஆம்பளை மொட்டை அடித்தா பரவாயில்ல, பொம்பளை மொட்டை அடிச்சு கொண்டு வந்து ஓய் முக்கத்தோக்கி என்ன இப்படின்னு கேட்டால் இது பொம்பளையா பிசாசான்னு கேட்பான். அது குரல் பிசாசு இஸ்லாத்தில் இல்லை, ஒரு பேச்சு வழக்குக்கு சொன்னேன், ஒரு குரல் அந்த அந்த குரல் அறிக்கக்கூடிய நளினம். ஆம்பளை பேசும்போது ரஃபாக பேசுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு எளிய மார்க்கு நடத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இப்படியாடா என்ன என்ன வயசெல்லாம் மாறுது ஒரு மாதிரி ஆயிடாரு அப்படின்னு கேட்பீங்க. இதே ஒரு பொம்பளை வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படியாண்டா கல்யாண பேச்சுவார்த்தை நடத்துகிற டைமில் அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பேன் மாப்பிள்ளைய நல்லா பிடிச்சிருக்குது ஏண்டா மாப்பிள்ளை உடனே ஓடிடுவான். இவளோட நான் வாழ்ந்தேன்டா என்னோட ஸ்பீக்கரெல்லாம் அவுட் ஆகிரும். அவக்கு அல்லாக்கு தெரிந்தானே எங்கே இனிமையை வைக்கணும், எங்கே நளினத்தை வைக்கணும், எங்கே வளைவை வைக்கணும், எங்கே நெளிவை வைக்கணும், அதெல்லாம் வச்சுட்டான். இவங்க யார் அதை தீர்மானிக்க? மொத்த உலகமும் சேர்ந்து அல்லாட படைப்பில் குறை சொல்கிற மாதிரி காது குத்தினா தான் பொம்பளை புள்ளை, குத்தாட்டித்தான் ஆம்பளை புள்ளை. என்ன இது? அப்படி ஒரு விதிமுறை இஸ்லாத்தில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்கள் காதி குத்தி கொண்டிருந்தாங்கன்னு வரல, குத்தாமல் சும்மா தொங்க விட்டு கொண்டிருந்தாங்கன்னு வரல. பெண்கள் தான தர்மம் பண்ணும்போது காதில் இருந்ததை கலட்டி போட்டாங்கன்னு வருது. கலட்டி போட்டதுனால அவங்க குத்தி தான் இருந்தாங்கன்னு சில பேர் ஃபத்வா கொடுத்து காது குத்துறதை அனுமதிச்சிருக்கிறாங்க. இது அல்லாட வசனத்தில் காதில் ஓட்ட போடுவதனால அல்லாட படைப்பில் மாற்றம் நடக்குதா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் வேணும். மாற்றம் நடக்குதுண்டா? செய்ய முடியாது. அப்ப சாபாக்கள் காதுல இருந்ததை கலட்டி போட்டாங்கண்டா, ஏற்கனவே அவங்க ஜாகிரியா காலத்துல குத்தி இருந்ததை கலட்டி போட்டிருக்கலாம், அல்லது அவங்க காதுல தொங்க விட்டு இருக்கலாம். உம்மு ஸரஉ அபு ஸரஉடைய செய்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? முற்காலத்தில் வாழ்ந்த 11 பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி வர்ணனை செய்து பேசிக் கொண்டார்கள். ஏண்ட கணவன் முசல் மாதிரி, இன்னொருத்தர் ஏண்ட கணவன் வந்து பௌர்ணமி நிலவு மாதிரி, இப்படி ஒவ்வொரு கணவன்மார்கள்ட குறை நேரம் பேசிக்கொண்ட 11 பெண்களுடைய வரலாறு சஹீஹுல் புகாரில் வருது. அதில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, ஏண்ட கணவன் வந்து அபூசர், அவர் இப்படிப்பட்டவரண்டா, என்னை எத்தனை மணிக்கு எழுப்பினாலும் என்னை விட்டுருவார், என்னையை எழுப்பவே மாட்டார். பொம்பளை விருப்பம் தானே அது, ஆக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே, டெய்லி கடையில் சமையல் எடுத்தா இது என்ன, இப்போ பார்த்தாலும் சமையலில் சமையல் அறையில் சமையல் அறையில் அதான் வெளியே கூட்டி போக கேட்குறேன், என்னை எங்கே சரி வெளியே கூட்டி போ, இவனும் கூட்டி போவான் பேருவல பீச்சுக்கு எத்தனை தடவடி உனையை கூட்டி போகிறது, அதே கிச்சிமலை பள்ளிக்கிட்ட பீச்சுக்கு எத்தனை தடவை, லைட் ஹவுஸுக்கு எத்தனை தடவடி கூட்டி போகிறது, ஏலாம் ஏன் சமையல் அறைக்குள்ளே இருந்து வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வெளியே போயிடணும் எங்கேயாவது, நீங்கள் அனு கூட்டி போகலன்னு இங்கே கிணத்துக்குள்ளே பாஞ்சிடுவோம் ஒரு நாளைக்கு ஏன்டா அந்த இரிட்டேஷன். அப்போ இந்த சமையல் அறையில் அவங்க இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறார், நான் வந்து என் கணவன் என்னை எழுப்ப மாட்டார், என்னையே வந்து அவருடைய மாமி நல்லம் என் மைனி நல்லம், யாரெல்லாம் பெண்களுக்கு தீங்கோ அவங்கெல்லாம் நல்லம் 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 என்று அந்த பெண் சொல்கிறார். சொல்லிட்டு என் கணவன் என்னைய நகைகளை போட்டு அலங்காரம் செய்வாள், பொம்பளைக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நகையை போட்டு தலையில் போயிட்டு நீங்கள் தலையில் ஒவ்வொரு முடிக்கு நகை போட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வாழ்வாள். அப்போ நகை போட்டு நீ அலங்காரம் செய்வாள், வெளியே காட்டுறதுக்கு இல்லை அவக்கு காட்டி கொள்றதுக்காக, அதுல என்னுடைய நகைகளை என் மீது தொங்க விடுவார், குத்தி விடுவார் வரல தொங்க விடுவார். அப்ப முற்காலத்தில இருந்த பழக்கத்துல பிடிச்சா நகையை தொங்க வச்சு கொள்வாங்க. இப்பதான் என்ன பண்றான்டா, குத்திட்டான், சரி காதை குத்துறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு வைங்க, மூக்க குத்துறாங்க, அலங்காரத்தை வெளிப்படுத்த மூக்கோட நிக்கிதா, இங்க குத்துது, இங்க குத்துது, புரியில குத்துது, நாக்கில் குத்துது, உதட்டில் குத்துது, பல்லில் என்னாலும் குத்தி கொள்ள எலுமெண்டா. மாடுகளுக்கு அடையாளம் போட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் குத்து குத்து என்று குத்தி ஒன்று உலகத்தில் வாழுது ஒரு பொம்பளை உடம்பு முழுக்க குத்தி அதுக்கு சாபத்தில் உச்சகட்டத்துக்கு போயிட்டு. அல்லாட படைப்புல மாற்றங்கள் அவசியமில்லாத காரியம், மாற்றம் செய்ய வேணாண்டாச்சு செய்யக்கூடாது. எனவே காது குத்துவதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன கேட்டீங்க பிரதர்? வீட்டில் மழை நேரத்தில் வீட்டில் இருந்து நாங்கள் ஜம்மு செஞ்சு கொள்கிறோம் என்ன நிலைமைன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருது, நபிகள் நாங்கள் மதீனாவிலே மழை காரணம் இல்லாமல் அச்ச சூழ்நிலை இல்லாமல் மதீனாவிலே நாங்கள் ஜம்மு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம், ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்கள் ஜம்மு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று வருது. இப்போ மழை காரணம் இருந்தால் அதே மாதிரி அச்சமான சூழல் இருந்தால் தான் ஜம்மு செய்யலாம் என்று விளங்குது. அது இல்லாமலேயே சில நேரம் என்ன செய்வாங்களா, மதியனால் ஜம்மு செஞ்சுக்கிறாங்க. ஜம்மு செய்கிறதுண்டா லுஹரோட அசரையும் மஹரிபோட இசாவையும் சேர்த்து தொழுறது. இது ஒரு பிரயாணத்தில் பொதுவாக கசுறு செய்யலாம், சுருக்கி தொழலாம்.
நாலு ரக்காத் கொண்ட தொழுகைகளை ரெண்டாக சுருக்கலாம். உள்ளூரில் இருக்கும்போது ஜம்மு செய்யலாம். எப்போ ஜம் பொதுவாக பிரயாணத்தில் தான் ஜம்மு செய்யணும். ஆனால் உள்ளூர்லேயே இருக்கும்போது ஜம்மு செய்வதற்கு எப்போ அனுமதி கிடைக்கும் என்றால், மழை காரணமாக இருந்தால், அச்சமான சூழ்நிலை இருந்தால். இப்போ கொரோனா டைமில் வெளியே போகலாம், தொடப்பயம், பேசப்பயம், பரவரப்பயம், இந்த பலகப்பயம், சமைக்கப்பயம், பரிமாறப்பயம், கிட்ட நெருங்கினாலே ஓடுற பயம் என்று எல்லாமே மீட்டரையும் ஜீவத்தை வேண்டாம். ஒரு மீட்டர் ஒரு கையளவு தூரத்திலே பழகிக்கோங்கன்ற மாதிரி வந்துருச்சு. பயந்தாங்களா, வெளியவே வர முடியலையா, அச்சமான சூழ்நிலை, ஒரு நோய் காரணமாக அச்சமான சூழ்நிலை. அப்போ என்ன செய்யலாம், ஜம்மு செய்து தொழலாம். அல்லது தேர்தல் நாள் எங்கே என்ன நடக்குமோ தெரியாது, கட்சிக்காரங்களை அடித்து கொள்ளுவாங்க, காஃபியை போட்டான் வெளியே வரவானம் என்னால் ஊரடங்கு சட்டத்தை போட்டான், அச்சமான சூழ்நிலை. தாராளமாக என்ன செய்யலாம், எங்களுக்கு வந்து ஜம்மு செய்து கொள்ளலாம். இந்த ரெண்டு காரணமும் இல்லாமலும் உள்ளூரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மு செய்து தொழுதிருக்கிறார்கள் என்று நாங்கள் செய்திகளை பார்க்குறோம். அப்போ மழை பெய்தால் ஜம்மு செய்து தொழலாம், லொஹர அசரோட மஹரிப இஷாவோட ஜம்மு செய்து தொழலாம். ஆனால் என்ன செய்கிறாங்க தெரியுமா நம்மாக்கள், மனசாட்சி இருக்கணுமா இல்லையா. இப்போ விரல் ஆட்டணும் என்று இஸ்லாம் சொல்லிச்சு. விரல் ஆட்ட சொன்னோடனே நம்மாக்கள் எப்படி ஆட்டுறான், ஒருத்தன் ஆட்டுறான் பல்ல போயிட்டு அவ்வளோ ஆட்டுறான், ஆட்டினோடனே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க போல எரிச்சல், செய்தானுக்கு எரிச்சல் வரும் தானே, அவனுக்கு எரிச்சல். நபி வழியை செய்யும் போது அவன் எரிச்சலில் கத்துறான், இவனும் அவனுடைய எரிச்சலை தூண்டுற மாதிரியே உருன்றான். சில பேர் என்ன செய்வான்டா, ஆட்டுவான் போயிட்டு, பட்டும் படாமலும் அவன் அங்கிட்டு பார்க்க போல கீழே ஆக்குறது, இங்கிட்டு பார்க்க போல மேலாக்குறது. அதாவது நபி வழியையும் செய்யணும், அடியும் விழுந்துடக்கூடாது. அவன் எப்படி 2-in-1. இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்லுவோம், ஐய் ஃபாஸ்ட்டாக செஞ்சதாகவும் வரலை, ஸ்லோவாக செஞ்சதாகவும் வரலை, நடுநிலையை கடைப்பிடி, இதானே மனசாட்சி, நடுநிலை. இப்போ மழை பெஞ்சிச்சான், இவர் வீட்டில் ஜம்மு செஞ்சு தொழுவாராம், வியாபாரத்துக்கு வெளியே போவாராம். கல் பிஸ்னஸ் வருது, ஒருத்தர் வந்து அதை காட்டுறதுக்கு வர சொல்கிறாரு, அப்போ கொடையை பிடிச்சி கொண்டு வெளியே போவாராம். இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், நான் உங்களோட நிலைமையை கருத்தில் கொண்டு நான் வருவேன், கோவிக்க வேணாம். அப்போ கொடையை பிடிச்சி கொண்டு வெளியே போகிறாராம் வியாபாரத்துக்கு, அதே கொடையை பிடிச்சி பள்ளிக்கு போகிறதுக்கு இயலாவா. அப்போ இந்த மலட நிலைமை என்ன, கொஞ்சம் தூரல் வந்தாலே ஜம்முவா, அது இல்லை. எப்போ ஜம்மு செய்யலாம், எங்களுக்கு சலுகை தானே தரப்படுது, எப்போ சலுகை, முடியாத சூழ்நிலை, வெளியவே போக முடியாதா, முடியாத சூழ்நிலை வருகிறதா, அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க, ஜம்மு செய்து கொள்ளுங்கள். இதானே அடிப்படை. நாங்கள் வீட்டோட கடைக்கு சாமான் வாங்க போகிறோம், கறிப்புளி வாங்க போகிறோம், வியாபாரத்துக்கு வெளியே போகிறோம், கொடையை பிடிச்சிட்டு போகிறோம், பைக்கில் போகிறோம், வாகனத்தில் போகிறோம், அதுக்கு மட்டும் வெளியே போகலாமா, தொழுறதுக்கு மட்டும் மழை காரணம், தொழுகண்டா மனசாட்சி அடகு வைக்கிறோம். அப்போ அதில் நாங்கள் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். வெளியே சாதாரண செயல்களுக்கு போகலாம் என்றால் அதுக்கு மழையை காரணம் காட்டி ஜம்மு செய்யணும் என்றது இல்லை, போகவே முடியாத சூழ்நிலையா ஜம்மு செய்யலாம். ஆனால் சகோதரர் என்ன கேட்குறாருண்டா, நமக்கு தொழுறத்துக்குரிய பள்ளி வாசலே பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரம் போக வேண்டி வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நபி வழி அடிப்படையில் பக்கத்தில் தொழுறத்துக்குரிய ஒரு நிலை இல்லாத சூழ்நிலையில் விதத்துவாதிகளை பின்பற்றி நான் தொழ விரும்பலை என்ற காரணத்தினால் நான் வீட்டில் ஜமாத் செய்யலாம் என்ற தாராளமாக செய்யலாம். அது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களோட ஆட்சியாளர்கள் வரும்போது அவங்க தாமதித்து தொழுவிச்சாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க உரிய நேரத்தில் நீங்கள் தொழுந்து கொண்டு அவங்க தாமதமாக தொழுவிக்கிற நேரத்தில் நீங்கள் ஜமாத்தில் வந்து சேர்ந்துக்கோங்கன்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உரிய நேரத்தில் நீங்கள் தொழுந்து கொள்ளுங்கன்றாங்க. அப்போ அவங்க உரிய நேரத்தில் பள்ளிக்கே வந்து தொழணுமா, அதான் இமாம் ஜமாத்துக்கு ஆள் வரமாட்டாரே, வீட்டில் தொழுந்துருப்பார். ஜமாத் நடத்துகிறாங்க தாமதமாக, அப்போ பள்ளிக்கு வந்துட்டீங்களா, அப்போ பள்ளியிலையும் சேர்ந்து தொழுங்க. வீட்டில் இமாம் ஜமாத்தை தாமதமாக்கி, தொழுகையை நாசமாக்கி, தொழுகையை சாகடிச்சு, தொழுகையை இல்லாமாக்கி ஒருத்தன் பாத்தில் பண்ணுறான், அந்த நபரை பொறுத்தளவில் நான் விரும்பினாத்தான் அவனை பின்பற்றி தொழணும், கட்டாயமெல்லாம் கிடையாது. சிறுக்கு செய்கிறவனை பின்பற்றி தொலையலாது, விதேத் செய்கிறவனை பொறுத்தளவில் நான் விரும்பினாத்தான் அவனை பின்பற்றி தொழணும். விரும்பலையா, நான் நபிவழிப்படியே ஒரு தொழுமிடத்தை அமைச்சு கொண்டு நான் தொழுவேன், யாரும் அப்படி செட் ஆகலையா, நான் வீட்டில் தொழுந்துட்டு போகிறேன், என் மனைவி மக்களுக்கு நான் ஜமாத் நடத்திட்டு போகிறேன், என் பெற்றோர்களோட சேர்ந்து, என் பிள்ளைக்குட்டிகளோட சேர்ந்து நான் ஜமாத் நடத்திட்டு போறேன் என்று ஒருத்தர் முடிவெடுத்தா எந்த வகையிலும் அது நபி வழிக்கு மாற்றமானது இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு மழை காரணமா வந்து பள்ளியே பக்கத்துல இருந்தா போயிட்டு இருக்கலாம், ஆனா ரொம்ப தூரமா போக வேண்டி வர்ற மாதிரி ஒரு சிரமம் இருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், தொழுறது மார்க்கத்துல தடை இல்லை. இஸ்தஃப்தி கல்பக்க, உங்களுடைய உள்ளத்துல ஃபத்துவா கேளுங்க, உங்களுக்கு தெரியும் எது சரியானதுண்டு, மார்க்க அடிப்படையில் ஆதாரம் இருக்குது,
இதை இப்போ நடைமுறைப்படுத்துவது மனசாட்சிக்கு உகுந்ததா? மார்க்கம் வந்து உங்கள்கிட்ட தீர்ப்பு கேட்க சொல்லுது, அந்த மனசாட்சியின்படி தீர்ப்பளிச்சுக்கோங்க. இதை எங்கட நாடு மாதிரி சரிஞ்சு கொண்டே போகுது, எவ்வளோ நிமிர்த்தினாலும் நிமிர்த்தி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அலை சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி என்னென்றால், அந்த இப்போ ரூஹ கைப்பற்று மலக்கு வந்து அல்லாஹ்ல மலக்குள் மௌத்தண்டே, இப்போ எங்கள்கிட்ட சமுதாயத்தில் சில நம்பிக்கை ஆயிடுச்சு வந்து ரூஹ கைப்பற்ற வந்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் உண்டு, அப்படி ஒரு மலக்கீச்சியான்னு சொல்லி தான் என்ன கேள்வி. அதாவது என்ன கேட்குறாங்கடா, இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் என்ற பேரில் ஒரு மலக்கு இருக்கிறாரா? ரூஹ கைப்பற்ற மலக்கு வந்து மலக்கள் மௌத்தண்டு தான் வருது, ஆனால் நம்ம ஆக்கள் வந்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் என்ற பேரில் ஒரு மலக்கு ஈக்கிறதாக நினச்சி கொள்கிறாங்க, இது மார்க்கத்தில் வந்து உள்ள ஒரு விஷயமான்னு கேட்குறாங்க. அதுக்கு மார்க்கத்தில் என்ன வருதுன்னு சொன்னால், இஸ்ரேல் என்ற பேரில் யாரும் மலக்கு இருந்ததாக குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ எங்கேயுமே வரலை. ஒரு இஸ்ராஃபீலை பற்றி வருது, மலக்குமார்கள் சம்பந்தமாக நாங்கள் நம்பிக்கை கொள்கிற நேரத்தில் சரியாக நாங்கள் நம்பிக்கை கொள்ளணும். சில இடங்களில் வந்து மலக்குமார்கள் சம்பந்தமாக பேர்கள் இடம்பெற்று வருது, உதாரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட பேர் வருது, மீக்கால் அலைஹிஸ்ஸலாத்துட பேர் வருது, இன்னும் வந்து இஸ்ராஃபீல் என்ற பேர் வருது, சூர் ஊதப்படுற அந்த மலக்கு சம்பந்தமாக வருது. ஆனால் இஸ்ராயில் என்ற பேரில் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் மலக்குமார்களுக்கு பேர் வரப்பட்டிருக்குதான்னு சொன்னால் எங்கேயும் அப்படி வரலை. இஸ்ராயில்ன்றது யாருன்னு சொன்னால் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிற பேர், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட பட்ட பேர் வந்து இஸ்ராயில், யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ராஹிம் நபிட ரெண்டு புள்ளேல் பாங்க இல்லை, இப்ராஹிம் நபிட ரெண்டு புள்ளேல் இருந்தாங்க, ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த 12 சகோதரர்கள் வருவாங்க, அவங்களால தான் பனு இஸ்ரவேலர்கள் பிரிகிறாங்க. இப்படி தான் இஸ்ராயில் என்ற பேர் வருது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேராக, அல்லது பனு இஸ்ராயில் என்ற அந்த சமூகத்து சந்ததிகள் யூதர்களை குறிப்பிடுறதுக்குரிய இஸ்ரவேலர்களை குறிப்பதற்காக வரக்கூடிய பேர். இது அல்லாமல் வானவர்களுக்கு இஸ்ராயில் என்ற ஒரு பேர் இருக்கிறதா வரல. ஆனால் எப்படி வருதுன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்ற மலக்குமார்கள் சம்பந்தமாக பேசும்போது அந்த உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத்துள்ளதி உக்கிலபிக்கும், உங்களுக்காக நியமனம் செய்யப்பட்ட உயிரை கைப்பற்றும் வானவர்கள் அவங்க தான் என்ன செய்வாங்க, உங்களை வந்து கைப்பற்றி கொள்வாங்கன்னு வருது. ஒன்று ஒரு மலக்காகவும் வருது, சில இடங்களில் பல வானவர்கள் வருவார்கள் என்றும் வருது. வந்து அவங்க என்ன செய்வாங்களாம், எதுரிபூன உஜுவகும் அதுபாரகும், அவர்கள் அவர்களுடைய முதுகுகளுக்கும் முகங்களுக்கும் அடித்து தண்டனை கொடுத்து உயிரை கைப்பற்றி கொள்வார்கள் என்று வருது. அப்போ பன்மையாக வருது, எதுரிபூன் அடிப்பார்கள், எதுரிபூன் என்றால் பன்மையான சொல், எதுரிபு என்றால் ஒருவர் அடிப்பது, எதுரிபூன் என்றால் பன்மையாக அடிப்பது. ஒரு உயிரை கைப்பற்றும் போது ஒவ்வொருத்தருக்காக நியமனம் செய்யப்பட்ட ஒரு மலக்கல் மௌத்தும் இருப்பார், பலரும் வந்து அந்த உயிரை கைப்பற்றுவதற்காக வருவார்கள் என்றும் வருது. ரசூலா சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு உயிரை கைப்பற்ற வரும்போது ஒரு நல்ல அடியாராக இருந்தால் சலாம் சொல்லுவாங்க மாணவர்கள். இப்போ எங்களுக்கு சக்கராத்துடைய நேரத்தில் சலாம் சத்தம் ஒன்று கேட்டுச்சண்டா, ஒரு சின்ன அடையாளம் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம் அண்டு, சலாம் சத்தம் கேட்குது. கிட்ட இக்ராக்கள் சொல்கிற சலாம் இல்லை, மலக்குமார்கள்ட சலாம் சத்தம். சக்கராத்தில் இருக்கிறவருக்கு விலகிச்சண்டா அண்ணன் உசுரை கைப்பற்ற போகிறாங்க, சலாம் வந்துட்டு யாருக்கும் சொல்ல முடியாது, டைம் இல்லை, அடுத்த செகண்ட் உயிர் போயிடும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த உயிரை கைப்பற்றி ஒரு வெள்ளை துணி கஃபன் துணி ஒன்று சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து அந்த உயிரை அதில் வச்சு அதை என்ன செய்வாங்க, வெள்ளை நிறத்தில் வந்த வானவர்கள், வெண்மையான நிறத்தில் உள்ள வானவர்கள் அந்த உயிர் அப்படியே ரூஹ் எடுத்துக்கொண்டு முதல் வானத்துக்கு போவாங்க. அப்போ முதல் வானத்தில் காவலர்கள் கேட்பாங்க, இது யார் வந்திருக்கிறா, உங்க இந்த இப்படித்தான் இன்னாருடைய மகன் இன்னாரை கைப்பற்றிக்கிறோம், அவரை மேலே கொண்டு வர்றதுக்கு உத்தரவு இருக்குதா, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குதா, ஆமாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்ன உடனே ரெண்டாவது வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் என்று மேல் வானத்தில் ஏழாவது வானத்தில் இல்லையின் என்ற ஒரு பதிவேடு இருக்குது. அந்த பதிவேட்டில் நல்லடியாருடைய பேரை பதிவு செய்து விட்டு அவங்க என்ன செய்வாங்க, மீண்டும் சவக்குழிக்கு வந்து அந்த ஜனாசாவுடைய உடலில் அந்த உயிரை திரும்ப வந்து சேர்த்துருவாங்க என்று வருது. ஏண்டா கபருடைய வாழ்க்கை போகணும் தானே, சேர்த்துருவாங்கன்னு வருது.
கெட்டவங்களா இருந்தா பூமியில வானத்துக்கு போவாங்க அது துருவாடை அடிக்கும் வானத்துல வாசல்கள் திறக்கப்படாது அனுமதி கொடுக்கப்பட மாட்டார்கள் மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுவார்கள் பூமியிலே அடிபாகத்திலே அடி பாதாளத்திலே சிஜ்ஜீன் என்ற ஒரு பதிவேடு இருக்கிறது அதிலே பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த ரூஹு வந்து அந்த உடலை சேர்த்து விடுவாங்கன்னு வருது இதெல்லாம் இஸ்ரேல் செஞ்சதா வருதா இஸ்ரேல் என்ற வானவர் தான் இதெல்லாம் காரியத்தை பண்ணாருன்னு எங்கேயாவது வருதா எங்கேயும் வரல என்ன ஆக்கிட்டானேண்டா நம்மாக்கள் கதை கட்டுவாங்க நல்ல கதை கட்டுவாங்க பொம்பளையில் தான் கதை கட்டுவாங்கன்னு பார்த்தா ஆம்பளையும் சேர்ந்து தான் நம்ம சமூகத்தில் கதை கட்டுறான் யாருக்கு கதையை கட்டி விட்டான் அல்லாஹே கட்டி விட்டான் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாராம் நிறைய பேருடைய உயிர்களை கைப்பற்றி அவர் ஒரு கூடலை போட்டு போயிட்டு கொண்டு இருந்தாராம் அப்போ இந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவரை வந்து ரொம்ப பக்தியாக வழிபட்ட ஒரு பக்த கோடியில் ஒருத்தர் ஒரு பெண்மணி அவருடைய மகண்ட உயிரை கைப்பற்றினதை வந்து மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு உடனே வந்து முறையிடுறாங்க பாருங்க இன்றைக்கு என் மகன் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறாங்க அப்போ மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி பார்த்தா என்னடா நம்முடைய பக்தர் ஒருத்தருடைய மகனை வந்து கைப்பற்றி கொண்டு போகிறாங்க இதை நான் எப்படியாவது உசுரை மீண்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இப்படி வானத்தை பார்த்தாராம் பார்க்க போல இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களாம் எங்கள்கிட்ட ஊரில் வந்து பெலூன் விற்பாங்க பெலூன் மாமா மாதிரி எல்லாம் கூட கூட உசுரை போட்டுக்கொண்டு நடந்து கொண்டு போனாராம் இவர் ஏய் இஸ்ராயில் ஏய் மிஸ்டர் இஸ்ராயில் மிஸ்டர் சொன்னாரோ தெரியலை நில்லு அது ஏன் என்னன்னு கேட்டாராம் அந்த இன்னார்ட மகன் இன்னாரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்த எடுத்துப்போம் அவர் சொன்னேன் ஏய் அதெல்லாம் இயலாது அப்படி எடுத்து போவேலுமா அப்படி விட்டுட்டு போவேலுமா அல்லாட கட்டளை இல்லையா நான் நிறைவேற்றேன் ஏய் நான் சொல்கிறேன் விடு அவர் விட மாட்டேன்ட்டார் நான் அல்லாட கட்டளையே தான் செய்வேன் அப்போ இவர் என்ன செஞ்சாராம் ஒரு சாட்டை ஒன்று கையில் இருந்துச்சான் எடுத்து ஒரு அடி காலுக்கு யார்கிட்ட இஸ்ரேல் இஸ்லாத்துக்கு காலையும் டிசைன் பண்ணிட்டாங்க அவங்க வானவர்கள் ரெக்கைகளோடு இருப்பாங்க கால் முளைச்சதெல்லாம் வரலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித வடிவத்தில் வரும்போது தான் காலோடு வருவாங்க இவர் வானவர்கிட்ட காலுக்கு ஒரு சாட்டை அடி அடிக்க அவர் கால் தடுமாறி விட இவன் வந்து 1960 எம்ஜிஆர் சிவாஜியோட படம் பார்த்தானோ தெரியாது இந்த கதையை அடிச்சு விட்டுக்கிறான் அவர் வந்து கூட அவர் வலிக்கு விழ கூட விழுந்திருச்சான் கூட துறப்பட்டு அந்த நாள் மரணித்த அனைவருடைய ரூஹுகளும் மீண்டும் ஜனாசாவுடன் வந்து சேர்ந்து விட்டது மொய்தீன் மௌலூத்ல ஹிக்காயத்தில் எழுதி வைக்கிறான் எப்படி என்று பாருங்க மொய்தீன் ஆண்டவரை புகழ்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை கப்சாவை போட்டு இஸ்ராயில் இஸ்ராயில்னு போட்டதுனால ரெண்டு மூணு ஜனாசா போச்சுன்னு நம்ம ஊர்ல இந்த பக்கம் இஸ்ரேல் அலைஹிஸ்ஸலாம் சுத்துறாரு போல எங்க டாக்கள் பேசிக்கொள்றது அப்படி ஒரு நம்பிக்கை இது பாருங்க வானவர்களை சரியா நம்பி இல்லை ஈமான்ல ஓட்ட அடிக்குதுன்னு அர்த்தம் மலக்குமார்கள் ஆமந்து பில்லாஹி வமலாயிக்கத்தி என்று வருது வானவர்களை சரியா நம்பணும் வானவர்களை நம்புறதுல இஸ்ராயில் என்று ஒரு மலக்கு தனி பேர்ல இல்லைன்றதை நம்பணும் அதுக்கு மாற்றமா பல பேருடைய நம்பிக்கை இருக்கிறத பாக்குறோம் அப்படி ஒண்ணு இல்லை மழை வந்து மகரத்துக்கு மழை பெய்யுது மகரப்பு டைமில் மழை பெய்ச்சது உருளிஞ்சிய இந்த நேரத்தில் அந்த பாங்கு சத்தத்தோட கொடையை பிடிச்சி கொண்டு மச்சதுக்கு வர வந்து அவங்களுக்கு மகரபை மிஷாயம் சேர்த்து தோழத்துக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கா வீட்டில் நிற்கிற மழை பெய்த பாங்கு சொல்லு இப்போ விருந்து செய்ய வேலை கொடையை பிடிச்சி கொண்டு அந்த மலையில் மச்சதுக்கு வர வந்து இஷாவையும் மகளிரையும் சேர்த்து தொழுங்க இவருக்கு அனுமதிச்சியா அடுத்து வந்து இந்த ஹிட்னி கண் வந்து ஒரு மனிதன் மௌத்தான பொருள் அந்த கண்ணை எடுத்து தானம் செய்யல உச்சிரோடி சொல்லி கொடுக்கல மார்க்க ரீதியில் அடுத்து வந்து ரத்தம் கொடுக்கல ரத்தம் உடம்புல உற்பத்தி ஆகுது ஹிட்னி வந்து உற்பத்தி ஆகவும் இல்லை இதன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரெண்டு ஹிட்னியும் சரியாக தான் படிச்சிருக்கு இந்த ஹிட்னி தானம் ஒரு இன்னொரு மனிதனுக்கு தானம் கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கியா சரி அதாவது அவர் என்ன கேட்குறாருண்டா ஒரு தொழுகை வந்து பள்ளி வாசலில் நடக்குது மழை பெய்கிற நேரத்தில் இவர் கொடையை பிடிச்சி கொண்டு பள்ளிக்கு போகிறாரு ஆனால் அந்த பள்ளிக்கு போயிட்டு மகரிப் இஷாவை என்ன செய்கிறாரு ஜம்மு செஞ்சுட்டு வர்றாரு அப்போ இந்த இதுக்கு அனுமதி உண்டான்னு கேட்குறாரு அவர் அங்கே திரும்பவும் பதிவு செஞ்ச வார்த்தை என்னண்டா கொடையை பிடிச்சி பள்ளிக்கு வாராரு என்ன சொல்ல வர்றாருண்டா கொடையை பிடிச்சி பள்ளிக்கு போகிற அளவுக்குள்ள ஒரு மலை தான் இந்த நிலையில் அவர் பள்ளிக்கு போகத்தானே செய்கிறார் மகரிப்புக்கு வக்துக்கு போகத்தானே செய்கிறாரு அப்போ கொடையை பிடிச்சி பள்ளிக்கு போகலாமென்று இருக்கும் பொழுது
அந்த இடத்துல போயிட்டு பள்ளியில் வந்து இவர் மஹ்ரிப் இஷாவை ஜம்மு செய்யணுமென்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாரு. இது சரியானு தான் கேட்குறாரு. அதுக்கு நாங்கள் தான் தீர்மானிக்கணும். அந்த நேரத்தில் ரெண்டு விஷயம் இருக்குது. இது முதல்ல பள்ளிவாசலுக்கு ஒரு வியாபாரத்துக்கு கொடையை பிடிச்சி வெளியே போக வேண்டிய சூழல் இருக்குமெண்டா, பள்ளிவாசலுக்கும் போயிட்டு வரையலுமென்ற ஒரு சூழல் இருந்தால் அதில் ஜம்முக்குரிய தேவை வராது, போயிட்டுட்டு வரலாமன்றது தானே விளங்குது. ஆனால் பள்ளிவாசலுக்கு போகிறாரு. மலையை பொறுத்தளவில் எந்த நேரமும் ஒரே அளவில் இருக்குமா? கடுமையாக மலை கூடும் குறையும். பள்ளிவாசலுக்கு போயிட்டார் கொடையை பிடிச்சி, சாதாரண மலைன்னு போகிறாரு, ஜமாத்துக்காக போகிறாரு. அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் நிற்கும் பொழுது இசா தொழுகையை தாண்ட இசா தொழுகை நிற்க இசா தொழுகைக்கு பள்ளி மூழ்குமேண்டு யோசிக்கிற அளவுக்கு மழை தாறுமாறாக பெய்யுது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் பள்ளி நிர்வாகம் முடிவெடுக்கிறாங்க, நாங்கள் ஜம்மு செய்வோம். போகிற வாரம் எல்லாருக்கும் பள்ளி நடக்கிற அவ்வல் ஜமாத்து ஆரம்ப ஜமாத்து இருக்குமே, அதை தீர்மானிக்க இயலாது. நம்ம மௌமுகளுக்கு பள்ளிக்கேண்ட ஒரு நிர்வாகம் இருக்கும், அந்த நிர்வாகம் தான் அதை தீர்மானிக்கணும். ஏன்னா இவங்க ஜம்மு செஞ்சுட்டு போவோம், அவங்க வந்து திருப்பி பக்த தொலை எத்தனை பக்தர் தொழுவீங்க ஒரு தொழுகைக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த மழை நேரத்தில் நாங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு போனோமென்றால் நாங்களாக வந்து என்ன செய்ய முடியாதுண்டா? எங்களுக்கே ஒரு ஜமாத்தை வந்து தீர்மானிக்க இயலாது. பள்ளிவாசலில் ஒரு நிர்வாகம் இருப்பாங்க, அவங்க அந்த ஜமாத்தை வந்து தீர்மானிப்பாங்க எந்த நேரத்தில் ஜமாத் செய்யணும், ஜம்மு செய்யணும், எப்போ அந்த ஜமாத்தை வந்து உரிய நேரத்தில் தொலை வைக்கணும் எப்போன்றத அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தான் என்ன செய்வாங்க, தீர்மானிப்பாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து பள்ளிவாசல் நிர்வாகமே இப்போ தீர்மானிக்க போகிறாங்க, கடுமையான மழையாக மாறிச்சண்டா ஜம்மை வந்து அவங்க அறிவிக்கலாம், இல்லை சாதாரணமான ஒரு நிலையிலே நடக்குதுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், திரும்ப அடுத்த பக்தத்துக்கு தொழுவிக்கலாம். ஏண்டா அந்த டைமுக்கு வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் தொழுகிறதுக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம். சில பேருக்கு ஜமாத்தோட தொழுதாவே ராகத்தேன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் அந்த ஜமாத்தை வந்து உரிய நேரத்தில் நடத்த போகிறோம், நீங்கள் வந்து சாதாரணமாக வரக்கூடிய ஒரு மழை தான் என்று நிர்வாகம் தீர்மானித்தாங்கண்டா அந்த நிர்வாக தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டு இவருக்கு வேணுமென்னா என்ன செய்யலாம், இவர் ஜம்மு செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த மலையில் மலை காரணமாக ஜம்மு செய்கிறதா இல்லையான்றது உண்மையிலே மக்களுக்கு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் செய்யப்படுகின்ற ஜம்மா இல்லையான்னு பார்க்கணும். உண்மையிலே மக்களுக்கு வெளியே வர இயலாத ஒரு நிலையாக இருந்தால் நபி வழி என்ன, பாங்கில் ஹையால சலா ஹையால் அல்ஃபலாக்கு பதிலாக சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், சல்லு அல் சல்லு ஃபீ புயூத்திக்கும், சல்லு ஃபீ ரிஹாலிக்கும் என்று சொல்லி பாங்கில் சொல்லணும். உங்களுடைய கூடாரங்களில் தொழுகையை நடத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளில் தொழுகையை நடத்திக்கோங்க. ஹையால சலாண்டா தொழுகைக்கு வாங்கன்னு அர்த்தம்.
தொழுகைக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வீடுகளில் தொழுங்கன்னு தான் சொல்லணும். அதான் நபி வழியே. இப்போ வீடுகளில் தொழுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மலையாக இருக்கணும், அதான் விஷயம். வீடுகளில் தொழுகிற அளவுக்கு மலையாக இருந்தால் அந்த ஜம்மு வந்து செய்கிற ஜம்மு செய்யும் பள்ளிவாசல் நிர்வாகமும் ஜம்மு செய்யலாம். அவங்க வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்கள வீட்டுக்கும் வீட்லேயும் ஜம்மு செய்யலாம். ஏதோ மலையைக்கு கொடையை பிடிச்சி வந்தாங்கண்டா பள்ளி நிர்வாகத்தோட மசூரா பண்ணி ஜமாத் நிர்வாகத்தோட மசூரா பண்ணி அவங்க ஜம்மு செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொள்ளலாம். இதை பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது தானம் சம்பந்தமாக, உடல் உறுப்பு தானம், இரத்த தானம் ஓகே, கண் தானம் மரணித்த பிறகு கொடுக்கறது அதுவும் ஓகே. இந்த கிட்னி தானம் என்னான்னு கேட்குறாங்க. பொதுவாக மனுஷனுக்கு ரெண்டு கிட்னி இருக்குது, அதில் ஒன்று தான் ஒர்க் பண்ணுது, மற்றது ஸ்பேராக தான் இருக்குது. ஒருத்தருக்கு கிட்னி தேவைப்படுற ஒரு சூழ்நிலை இருந்தால், உயிரோடு இருக்கும்போது அந்த கிட்னியை தானம் செய்கிறதா இருந்தால், எந்த தரத்தில் அந்த மனுஷன் இருக்கிறார்ன்றதை வந்து மருத்துவ பரிசோதனை செய்வாங்க. கிட்னி தானம் செய்கிற அளவுக்கு பாடி கண்டிஷன் சரியாக இருக்குதா என்றதை பார்ப்பாங்க. பார்க்காம எல்லாம் மருத்துவத்தில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கிட்னியை எடுக்க மாட்டாங்க. அப்படி மருத்துவ பரிசோதனை செஞ்சு அந்த சூழ்நிலையில் என்னோட குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமான ஒருத்தராக இருப்பாங்க, அவங்க உயிருக்கு போராடி கொண்டு இருப்பாங்க, கிட்னி தேவைப்படும், அந்த நேரத்தில் யாரும் வந்து முன்வர மாட்டாங்க, என் குடும்பத்தில் ஒருத்தர் தானாக முன் வந்து காசுக்கெல்லாம் கிட்னி வாங்க இயலாது, மார்க்கத்தில் உறுப்பெல்லாம் விற்க இயலாது. ஒருத்தர் கிட்னியை தானம் செய்கிறதுக்கு முன் வந்தால் அவருக்கு நாங்களாக விரும்பி மருத்துவ செலவுகள் பார்க்குறது வேறு விஷயம், ஆனால் ஒஃபர் பண்ண இயலாது. உறுப்பை ஒஃபர் பண்ணலுமா, நாங்கள் படைச்சதா இல்லை. அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம் என்றால் அந்த நேரத்தில் மருத்துவ பரிசோதனை செய்வோம். ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் செய்ய மாட்டாங்க, மாத கணக்கில் மருத்துவ பரிசோதனை செய்வாங்க, பல டெஸ்டிங் நடத்துவாங்க. டெஸ்டிங் எல்லாம் நடத்தி இவருடைய கிட்னியை வந்து அந்த பிளட் கேட்டகரி எந்த ஏபி நெகட்டிவ் எல்லாம் பார்த்து, ஓ பாசிட்டிவ் என்னன்றதை பார்த்து இதை கொடுக்கலாம், பிளட் குரூப் படி இந்த கிட்னியை வந்து தானம் செய்யலாம் என்று மருத்துவ சான்றிதழ் வழங்கிய பிறகுதான் கிட்னி டிரான்ஸ்பிளண்ட்டை பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கிட்னியை கொடுக்கறதுனால மார்க்க ரீதியாக தப்பு ஆகாது. ஏனென்றால் நாங்கள் வந்து எங்களோட உடல்நிலைக்கு பாதிப்பு இல்லாத நிலையை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு, நம்மளோட சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு. அதை கொடுத்த பிறகும் விபரீதங்கள் வரலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லை என்றதை நாங்கள் அறிஞ்சு கொண்டுட்டோம். அந்த நிலையில் கொடுக்குறதா இருந்தால், இப்போ நாங்கள் ரத்தம் கொடுக்குறோம், எப்படி கொடுப்போம், இதை கொடுப்பதனால் பாதிப்பு இல்லைன்றதை உணரும் போது தான், கொடுப்பதனால் பாதிப்பு இருக்குமெண்டா ரத்தமும் தான் கொடுக்கலாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் கவனிக்கிறோமா இல்லையா என்ற வகையில் தான் இந்த கிட்னி விஷயமும் அமைகிறது. எனவே ஒருத்தர் வந்து கிட்னியை தானம் செய்யும்போது மருத்துவ பரிசோதனையில் ஓகே தான், இதை கொடுக்கலாம் தான் என்று மருத்துவ சான்றிதழ்கள் வந்தால் கொடுக்கலாம், ஆனால் காசு பணத்துக்காக கொடுக்கக்கூடாது, அது உடல் உறுப்பை விற்கிற பாவமாக போயிடும். ஆனால் அந்த கொடுத்தவருக்கு நிறைய விட்டமின்கள் தேவைப்படும். ஒரு கிட்னியில் ஓடுறதுனால கிட்னியில் ஒன்றில் ஓடுறோமோ இல்லையோ மனசு வந்து ஒரு மாதிரியாக மாறிடும். ஒரு கிட்னி போயிருச்சே, ஒரு கிட்னி போயிருச்சே, ஒரு கிட்னி போயிருச்சேன்றே நோயாகிடுவாங்க நிறைய பேர். அதுக்காகவே சில விட்டமின்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, கொடுத்துட வேண்டி வரும், அதுக்கு செலவழிக்க வேண்டி வரும். அது தானாக இவருக்கு விரும்பி கேட்கக்கூடாது, அதை எடுக்கிறவங்க என்ன செய்யணும், அதை புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளணும். அந்த வகையில் கிட்னி தானம் செய்யலாம். இது முடியாது என்று சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ் மறுமையில் எழுப்பும்போது உன்னை ரெண்டு கிட்னியோட தான் அனுப்பினேன், ஏன் ஒரு கிட்னியோட வந்தாண்டி கேள்வி கேட்டுருவான், ஏண்டா ஒருவர் எந்த நிலையில் மரணித்தார்களோ அந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று வருது. எனவே இது வந்து கேள்விக்குறியாகிற விஷயம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் இவர் கிட்னியை கொடுத்த நிலையில் தான் மரணித்தார். நியாயமான காரணம் சொல்லலாம், ரத்தத்தையும் கொடுக்கக்கூடாது. ரத்தத்தை கொடுத்ததுக்கு எல்லாம் மறுமையில் கேள்வி கேட்க, ஏன் ரத்தம் கொடுத்தாய், உனக்கு தானே ரத்தத்தை தந்த, நீ எப்படி அடுத்தவனுக்கு கொடுத்தாய், கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம், ஒருத்தண்டு உயிர் ஆபத்து, உயிர் வாழ்கிறதுக்கு தேவை, அதனால் நிர்பந்தத்தில் நான் கொடுத்தேன் என்றது தான் இதே கிட்னிக்கும் பதில். அதனால் அது ஒரு மறுமையில் பஞ்சாயத்தாகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் உடலுக்கு தீங்கு இழைக்கப்படும் என்றால் அதை தவிர்த்து கொள்ளணும். அதாவது தொழுகையில் ஒரு ரக்காத்தில் ஒருத்தர் இணைகிறார், எந்த இடத்துல இணைஞ்சால் அந்த ரக்காத் கணக்கில் வருவார், ஒரு ரக்காத் கணக்கில் வருவார்ன்றது கேள்வி. அதுக்கு நேரடியாக ஹதீஸ் வருது, ருக்குவில் இணைந்தால் ஒருவர் ரக்காத்தை அடைந்து விட்டார் என்று நேரடி ஹதீஸ் வந்தோடனே ஃபாத்தியால் இணைந்தார், குல்சூரால் இணைந்தார் என்றதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க வேண்டியதில்லை, அவர் தான் ஆதாரம் சொல்லணும். ருக்குவில் இணைந்தால் ரக்காத்தை அடைந்து விட்டார் என்று ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் பலவீனம் என்றோ அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்றோ அவர் தான் நிரூபிக்கணும். அதுபோக ஃபாத்தியால் தான் இணையணும் என்பதற்குரிய ஆதாரத்தையும் தரணும்.
அந்த ரெண்டும் சொல்லாத பட்சத்தில் அவட கருத்து நிற்காது, நேரடி ஆதாரம் ருக்கூல இணைந்தால் ரக்காத் கணக்கில் கொல்லப்படும் என்பது. அதாவது ஃபாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை என்பது, நான் வந்து தொழுகையில் இருக்கிறேன், நான் ஃபாத்தியாவை நானே வேண்டுமென்று ஓதுறேன் இல்லை, இந்த நிலையில தான் ஃபாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை. ரசூல் அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ருக்கூல இணைஞ்ச ரக்காத்தை அடைஞ்சிட்டாங்கண்டாங்க. எப்போ ரக்காத் அடைஞ்சிட்டு ரசூலா சொல்லிட்டாங்களோ அப்போ அந்த ரக்காத்துடைய ஃபாத்தியாவும் கணக்கில் கொல்லப்படும் என்று தான் அர்த்தம். லா சொலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்தியத்தில் குர்ஆன், குர்ஆன் ஃபாத்தியாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லைன்றாங்க. யாருக்கு? தக்பீர் கட்டுறாரு, ஃபாத்தியா ஓதுறான் இல்லை, அவனுக்கு தொழுகை இல்லை. அவன் தக்பீர் கட்டி குல்சூரா ஓதினத்துக்கு வேலை இல்லை, ஃபாத்தியா ஓதலையே. இந்த இடத்துல இவர் வேணுக்கண்டு ஃபாத்தியா ஓதாமட்டாரா? இல்லை. எப்படி ஃபாத்தியா? அவர் தொழுகையில் வந்து சேரும் தாமதம் ஏற்படுது, அந்த தாமதத்தினால்தான் பாத்தியா எல்லாம் போச்சு, வேணுக்கெண்டு பாத்தியாவை விடலை. அந்த வகையில் இந்த நேரடி ஹதீஸ் ஒன்று வர்ற விஷயத்தில் ரசூல் அதை அங்கீகரிச்சிருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை ரக்காத்துடைய கணக்கில் தான் எடுப்போம், ரசூலா சொல்லிட்டாங்க. எனவே ரக்காத்துடைய கணக்கில் தான் அதை எடுப்போம். ரசூலா சொல்லாத ஃபாத்தியால சேர்ந்ததுக்கு இதுதான் ஆதாரம். இந்த நேரடி ஆதாரம் ஒன்று இருக்கும் பொழுது ஃபாத்தியால சேர்ந்தா தான் ரக்காத் சேர்ந்து கொள்ளப்படும் என்று ஒருத்தர் வாதம் வைக்கிறாரண்டா, இந்த நேரடி ஆதாரத்தை மனமுரண்டாக மறுத்துட்டு வைக்கிறாருன்னு அர்த்தம். எனவே அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்கள் தரப்புல கேள்வி கேட்கல, கேள்வி கேளுங்க. தக்பீர் கட்ட போல மட்டும் எழு முறிங்க. அதாவது தொழுவும் பொழுது தக்பீரை உட்கார்ந்து தொழுறாங்க சிலவங்களுக்கு முடியாத சூழ்நிலையில், ஆனால் அவங்க தக்பீர் கட்டும் போது எலும்பி என்ன செய்கிறாங்க, நின்று தக்பீரை கட்டிட்டு திரும்ப உட்கார்ந்து கொள்றாங்க, இது என்னன்னு கேட்குறாங்க. பொதுவாக தொழுகையினுடைய அசல் வடிவத்தில் நாங்கள் தொழணும், நின்று கொண்டு தான் தொழணும். நிற்பது என்பது கூணு கூணு கூமூல் இல்லாகி காணித்தீன், அல்லாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நின்று நின்ற நிலையில் நில்லுங்கள் என்றாங்களா. அப்போ நிற்பது என்பது ஒரு வணக்கம், அதே மாதிரி ருக்கூ செய்வது சுஜூத் செய்வது ஒரு வணக்கத்தோட ஒவ்வொரு அம்சங்கள். அப்போ இந்த தொழுகையில் உள்ள ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் சரியான அசல் வடிவத்தில் தான் செய்யணும். சக்தி பெறாவிட்டால், ரசூலா சொல்கிறாங்க, சக்தி பெறாத நிலையில் நின்று தொழ முடியாட்டி உட்கார்ந்து தொழுங்கன்றாங்க. உட்கார்ந்து தொழ சொன்னதே நின்று தொழ முடியாததுனால தான், திரும்ப உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் நின்று கொள்றோம்டா, அப்போ நின்று கொண்டே தொலை இருந்துச்சே, உட்கார்ந்து தொழுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ரசூலா. எப்போ நின்று தொழ முடியாதவர் அமர்ந்து தொழட்டும் என்றாங்க. அப்போ அமர்ந்து தொழுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க தானே, அப்போ அமர்ந்துட்டு திரும்ப எதுக்கு நிற்கிறீங்க? நிற்கிறதுக்கு முடியுமெண்டா, அப்படி நின்று கொண்டே தொலை இருந்துச்சே. ஆ இல்லை, மிச்ச நேரம் நிற்க முடியாது, மிச்ச நேரம் நிற்க முடியாட்டி உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து கண்டினியூ பண்ணுங்க தொழுகைய என்றது தான் விளங்குது. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் தொழுறாங்க. ஒன்று நின்று தொழணும், நின்று தொழ முடியலையா உட்கார்ந்தே தொழுங்க, உட்கார்ந்து ஒரு கதிரையிலையோ தரையிலையோ உட்கார்ந்து தொழுகை ஆரம்பிங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நிற்கிறதாக அந்த உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையை நினைப்பீங்க, திரும்ப ருக்கூக்கு வரும்போது ஒரு அளவு குனிஞ்சு கொள்ளுவீங்க, சுஜூதுக்கு போகும்போது முழுமையாக சுஜூதுக்கு போவீங்க, அல்லது அதுவும் முடிஞ்ச அளவுக்கு போவீங்க. முடிஞ்சதை செய்யுங்க. ஃபத்தகுல்லா மஸ்தத்தாத்தும், அல்லாவை இயன்ற அளவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அஞ்சுங்க, உங்களை சிரமப்படுத்தி கொள்ளாதீங்க. லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸாஹ, எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். சக்திக்கு மீறி நிற்கிறதும் உட்காரதும் குனியறதும் வேண்டி நீங்களா அதை குழப்பி அடிச்சு கொள்ள வேணாம். நில்லுங்க, முடியலையா உட்காருங்க, அதுவும் முடியலையா படுத்துட்டாவது மனசால சரி தொழுங்கண்டாங்க சொல்ல. அந்த நிலைகளை நாங்கள் என்னோட பலவீனங்களை வச்சு நாங்கள் அதை முடிவு செஞ்சு கொண்டா சரி. இந்த ஹதீஸ் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த அறிவிப்பாளர் வரிசை பெர்ஃபெக்டாக அழிச்ச கோப்பில் அதுல விஷயத்தை பார்த்து சுய அறிவுக்கு படலைன்னு சொல்லி நாங்கள் ஹதீஸை மறுக்க போகல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு விதத்தில் படாமிச்சு நம்ம எல்லாருமே அதை மறக்கலுமே. இப்போ உங்களுக்கு சரியான மதி சரியான மதி ஹதீஸ் உண்டு, எனக்கு அது விளையாண்டு பட்டா பார்த்து எனக்கு மறக்கலுமா அப்படி கேட்குறீங்க. அடுத்தது இன்னொரு அப்போ சரி, அடுத்து அந்த ஹதீஸ் ஒன்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகல, எதை வச்சு நாங்கள் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படணும் மீடியம் எனத்தையும் அதோட அந்த நம்மளா நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ரோல் மாடலாக பார்த்த மூலயமாக கூட இந்த ஹதீஸ்கள் இந்த இதை ஏற்றுக்கொள்ள இயலும், இதை இந்த விலங்கடிக்கிய முறையில் விலங்கெடுத்தனால சரி என்று சொல்லி செல்லிய சரி, அது அவங்களுக்கு ஏ நீங்கள் செல்லிய விஷயம் ஏ அவங்களுக்கு விளங்கலை என்று அவங்க எந்த அடிப்படையில் நான் மறுக்கியது அந்த விஷயத்தை என்ன சரி. அதாவது என்ன கேட்குறாங்கன்ற ஒரு ஹதீஸை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதுக்கு எங்களோட புத்திக்கு இது படலை, இது சரியாக இல்லை,
அதனால் நாங்கள் இதை மறுத்துறணும் என்று வந்தால் இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்ட புத்திக்கு படாமல் போனால் மொத்த ஹதீஸுகளும் மறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் என்ற மாதிரி ஒரு கேள்வி முதலாவதாக கேட்குறாரு. முதல்ல நாங்கள் ஒரு விஷயம் விளங்கணும், யாருடையும் புத்திக்கு படாததுனால ஹதீஸுகள் மறுக்கப்படுவதில்லை. இதை வந்து அறிஞர் பிஜேக்கு தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, பிஜேட புத்திக்கு படாட்டி மறுத்து விட்டுருவார். பிஜே வந்து யார், அவர் ரசூலா, அவர் இந்த முடிவெடுக்கிறதுக்கு என்று கேட்பாங்க. அறிஞர் பிஜே அவர்களும் நாங்களும் முன்வைக்கக்கூடிய முக்கியமான வாதம் என்ன தெரியுமா, குர்ஆன் வஹி, ரசூலா சொன்ன ஹதீஸும் வஹி, ரெண்டும் வஹி தானே. அல் குர்ஆன் அல்லாஹ் அருளியது, இத்தபியு மாஸில இலைக்கும் ரப்பிக்கும், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள். ரசூலா வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியு யுஹா, மனு இச்சைப்படி பேச மாட்டார், வஹி மூலம் அறிவிக்கப்படுவதை தான் பேசுவார். இதுவும் வஹி. இந்த வஹியுடைய தன்மை என்ன, வலவு காண மின் இந்தி கயிரில்லா லவ ஜது ஃபி இஃப்திலாஃபன் கசீரா, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது வந்திருந்தால் அதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்பது வஹியில் உள்ள ஒரு தன்மை. வஹியாக இருந்தால் முரண்படாது. லா யதி உல் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி, இதில் முன்னும் பின்னும் எந்த ஒரு பாத்திலும் இடம்பெறாது, தவறும் தப்பும் இடம்பெறாது. அதுதான் வஹி. வஹி என்ன, தப்பாக இருக்கக்கூடாது, கோணலாக இருக்கக்கூடாது, தவறானதாக இருக்கக்கூடாது. நிறைய கண்டிஷன் அல்லாஹ் வஹிக்கு வைக்கிறான். இந்த மாதிரி ஒன்று முரண்பட்ட நிலைக்கு வந்தால் யார் இதை தீர்மானிக்கிறது, யார்கிட்ட புத்திக்கு படலைன்னு தீர்மானிக்கிறது, யார் இது வந்து முரண்பாடுன்னு தீர்மானிக்கிறது என்றது ஒரு கேள்வி. யாருன்னு தீர்மானிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை பார்க்குறீங்க, ஒரு ஹதீஸை பார்க்குறீங்க, அந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸில் வர வாசகம் மெச்சாகுதே இல்லை, ரொம்ப தவறாக இருக்குது. நீங்கள் முடிவெடுக்கிறீங்க இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் இந்த செய்தி வந்து ஏற்புடையதானது இல்லை, இதில் பல கேள்விகள் வருது என்று நீங்கள் சில கேள்விகள் கேட்குறீங்க. இந்த கேள்விகளை கேட்டு உங்களோட கேள்விகளுக்கு யாரும் பதிலளிக்காத நிலையில் உங்களோட கேள்விகள் தனிச்சு நிற்குமென்று வைங்க, கேள்விக்கு பதிலே இல்லைன்னு வைங்க, அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். இதை பிஜே அவர்கள் தான் தீர்மானிக்கணும் இல்லை, சலஃபு இமாம்கள் தான் தீர்மானிக்கணுமென்றது இல்லை, சஹாபாக்கள் தான் தீர்மானிக்கணுமென்றது இல்லை, தௌஹீத் ஜமாத் தான் தீர்மானிக்கணுமென்றது இல்லை, யாரும் தீர்மானிக்கலாம். ஆனால் நீங்கள் எதை எதை காரணம் காட்டி மறுக்கிறீங்களோ அதுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களிடம் பதில் இருக்க வேண்டும். பதில் இல்லையா உங்களோட சிந்தனை தப்பாகும். உங்களுக்கு விளங்கிச்சா, வாசல் அனைவருக்கும் தான் திறக்கப்பட்டுள்ளது. ஒருத்தர் வர்றாரு ஒரு ஹதீஸ் சஹியன், இப்போ நாங்கள் தாபல் அமௌ வபுத்தல்லத் வசபத்தில் அஜுரு வபுத்தல்லத்தில் உருக்கு வசபத்தில் அஜுரு இன்சா அல்லா, ஒரு துவா ஓதினோம் நோன்பு திறக்கும் போது, தாகம் நலை தீர்ந்து விட்டது, நரம்புகள் நனைந்து விட்டது, அல்லா நாடினால் கூலிங் கிடைக்கும் சொன்னோம் தானே, இந்த செய்தி எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தோம் தானே, இந்த செய்தி பலவீனம் என்று அறிஞர் பிஜே அறிவித்தார். அவரை ஆரம்பத்தில் அறிவித்தார் இல்லை, இலங்கையை சேர்ந்த ஒரு மௌலவி ஒருத்தர் தான் அறிவித்தார். அந்த ஹதீஸ் ஆய்வு செஞ்சு இதில் இடம்பெறக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்று இங்கேருந்து அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அதை அறிஞர் பிஜே மீளாய்வு செய்கிறார். ஆமாம் சரியாக இருக்குது, அவர் சொல்கிற வாதம் சரி. அப்போ அந்த ஹதீஸும் பலவீனம். அல்லாஹும லக்கசும் து வபிக ஆமன் து வாலைக்க தவக்கல் து ஆலா ரிஸ்க்கு அஃப்தர் து ஃபதக்கபல் மின்னியும் பலவீனம். அப்படி அதீசே இல்லை, அது வேற விஷயம். அப்படி துண்டு துண்டு தான் வரும். அல்லாஹும லக்கசும் து ஒரு இடத்துல வரும், வாலா ரிஸ்க்கு அஃப்தர் து இன்னொரு இடத்துல வரும், ஃபதக்கபல் மின்னி இன்னொரு இடத்துல வரும், துண்டு துண்டெல்லாம் சேர்த்து அதீசாக்கி விட்டாங்க. அப்படி அதீசே இல்லை. அதீஸ் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்ட இந்த செய்தியும் பலவீனம். அப்போ இந்த ஆய்வை பிஜே என்பவர் தான் தொடரணும் என்றது இல்லை, தொடங்கணும் என்றதும் இல்லை. யாரும் தொடரலாம், யாரும் தொடங்கலாம், யாரும் ஆய்வு செய்யலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் எந்த கருத்தை வைக்கிறீங்களோ அதுக்கு எதிராக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். இதுதான் விஷயம். பதில் இல்லையா அப்போ உங்களோட வாதம் சரின்னு அர்த்தம், பதில் வருதா உங்களோட வாதம் தப்புன்ற அர்த்தம். இப்படி இதை ஆய்வு செய்யணும் என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயம் போகுது. நீங்கள் புத்திக்கு படாத நிலையில் நாங்கள் மறுத்த மாதிரி நம்மளை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் இதுவரை காட்டிலும் சில பல ஹதீஸுகளை மறுத்து வர்றோம், அதுக்கு பலவிதமான கேள்விகளை நாங்கள் எழுப்புகிறோம். நாங்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு நம்மளை எதிர்க்கக்கூடிய சலபி சிந்தனை கொண்ட சகோதரர்கள் பதில் தர்றாங்களா, பதிலுக்கு வர்றாங்களா என்ன பார்க்க, அப்துல் ராசிக் அப்படி இன்னார் இப்படி, விவாதம் பயனளிக்குமா, மடையர்களுடன் விவாதமா, இப்படி விவாதம் என்பது ஒரு சுண்ணத்தா, இதான் பதிலாக இருக்குது. விவாதத்துக்கு வந்தால் மக்கள் மத்தியில் குழப்பமான நிலையில் இருக்குது, மக்களுக்கு எதோ அடிப்படைன்னு தெரியலை, ஆய்வு செஞ்சு முடிவு செய்ய வேண்டியிருக்குது. ஆய்வு செய்யக்கூடியவர்கள் உட்கார்ந்து ஒரு விவாதத்தை பண்ணுவோம் வேண்டாம்,
அறிஞர் பிஜியோட பண்ணுங்கண்டா அவர் வந்து பழைய கேசா செல்லா காசா. அப்போ எங்களோட வாங்கண்டா உங்களுக்கு அரபு தெரியாதான். உனக்கு எதுக்கு அது? எனக்கு அரபு தெரியுமா தெரியாதான்றது உனக்கு பிரச்சனையா? வாதம் கேள்விகள் நான் கேட்டால் பதில் வரணும். நான் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் நான் அந்த சபையிலேயே அரபு தெரியாத இவருக்கு என்ற கேள்விக்கு விட்ட கேள்வியின் தப்பானது இதோ பதிலும் தந்து விட்டேன் என்று எங்களை அப்படியே மானபங்கப்படுத்திட்டு போயிட வேண்டியதுதானே. வரமாட்டாங்க, வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பாருங்கள் எப்படியெல்லாம் நம்மளோட வாதங்களை நாங்கள் நிலைநிறுத்துகிறோம் என்றது நிரூபித்து காட்டுறோம் என்றதை பாருங்கள். வரமாட்டேன்றாங்க. ஆனால் இவங்க பொய்யான அவதூறை சொல்கிறாங்க. நாங்கள் அறிவிக்கப்பட்டதை எங்களுக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் நாங்கள் மறுத்து போடுறோம் என்று. இப்போ இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலையும் சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்களுக்கு ஒரு பதில் போட்டிக்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 மணி தியாலத்தில் மறுப்போண்டு பாருங்கள். அதில் நாங்கள் வைக்கிற வாதங்களை பாருங்கள், எங்களோட ஆதாரங்களை பாருங்கள், எங்களோட கேள்விகளை பாருங்கள், அதில் உள்ள நியாயங்களை பாருங்கள். ஆனால் புத்திக்கு பட்டாலே அதீச மறுக்கணும் என்று இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் விஷயம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வலஇ, ஒரு ஹதீஸ் பல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லி ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அதுக்கு என்ன வழிமுறை தெரியுமா? ஐ யகூனு முஹாலிஃபன் லில் அக்லி, அது புத்திக்கு முரணாக இருக்கும். யார் சொல்றா? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா. பிஜி அவர்கள் சொல்லலை. யார் சொல்றா? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா சொல்றாரு, ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று முடிவு செய்வதற்குரிய பல அடிப்படைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான அடிப்படை என்னடா? புத்திக்கு முரணாக இருப்பது. எந்த வகையில விளக்கம் சொல்ல பார்த்தாலும், எந்த வகையிலுமே ஒரு இணைப்புக்கு கொண்டு வர பார்த்தாலும் நிக்கதில்லை. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்கிறது. வல் முசாஹதத்து, அதே போன்று அது இந்த இயல்புக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லது உறுதியான குர்வான் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கு அது மாற்றமாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று முடிவு செய்யறதா இருந்தா அறிவிப்பாளரை மட்டும் பார்த்து முடிவு செய்யாதீங்க. யாரு சொல்றா? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா. எப்படி எப்படி எல்லாம் பார்க்கணுமா? புத்திக்கு முரண்படுகிறதா, விளக்கமே கொடுக்க முடியாதா, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா, இயல்பு நிலைக்கு சாத்தியம் இல்லையா, நானு சொல்லிட்டு அஞ்சாவதா சொல்றார் குர்வானுக்கு முரண்படுகிறதா. நாங்க ஒன்னதான் சொல்றோம், குர்வானுக்கு முரண்பட்டா தூக்கி போடன்றோம். ஏன்னா குர்வான் எல்லா நடைமுறையும் சொல்லும், குர்வான் எல்லா இயல்பையும் சொல்லும், குர்வான் எல்லா அகலாக்கையும் சொல்லும், குர்வான் எல்லா நிலையும் சொல்லும். நாங்க குர்வானுக்கு முரண்பட்டா மறுத்து போட சொல்றோம். ஒரு படி, ரெண்டு படி, மூணு படி, நாலு படி, மேல படி, அஞ்சாவது படியில இருந்து அவர் சொல்றாரு, இயல்புக்கு மாற்றமா இருந்தா, நடைமுறைக்கு மாற்றமா இருந்தா, புத்திக்கு படாம இருந்தா, விளக்கமே சொல்ல முடியாம இருந்தா, மேலும் குர்வானுக்கு மாற்றமா இருந்தா அது இட்டு கட்டப்பட்ட அதிக சென்றாரு. நாங்க கொண்டாந்த உசூலா இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா புத்திக்கு படாததை எல்லாம் மறுக்க சொல்லிவிட்டார். குர்வான் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர். சலப்புகள் எல்லாம் வத்துவா கொடுங்க. அப்ப நீங்க நேர்மையாளர்கள்னு நாங்க நம்புவோம். நீங்க நேர்மையாளர்களா? நேர்மையாளர்களா இருந்தா ஒரே கண்ணில் தானே எல்லாரையும் பார்க்கணும். அதனால அறிஞர் பிஜி ஒரு கண்ண ஓர கண்ணால பாக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் தௌஹீத சொல்லி கொடுத்தவர் அவரு தானே. அல்லாஹ் தஆலா தௌஹீதுடைய விளக்கத்தை எல்லாம் நாடியவர்களுக்கு கொடுப்பான். ஆனா இந்த கடைசி இந்த 140 ஆண்டு காலமாக எல்லோரும் கத்தம் பாத்தியா மௌலது கந்தூரி தட்டு தாயத்து தகடு மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கொண்டிருந்த காலத்திலே தௌஹீதின் அசல் வடிவத்தை தமிழ் உலகத்திலே உறுதியாக தெளிவாக நடைமுறையில் அனைவரும் விளங்கக்கூடிய ஒரு எளிமையான தமிழ் மொழியிலே அழகான முறையில் எடுத்துரைத்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்திய அந்த அறிஞர் பிஜே அவர்களை மட்டும் ஏன் நீங்க ஓரக்கண்ணால பாக்குறீங்க? இப்படி சொன்னோட்டு பாத்தீங்களா? தக்லீத் பண்றாங்க அப்படின்னு. டேய் தக்லீத் இல்லப்பா, நல்லதை சொல்லணும் யாரு சொன்னாலும். அந்த அறிஞர் அறிவு அவர் சொல்ற வாதம் அவட அறிவுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியல, அவட வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இவரோ இவங்க நினைச்சிட்டாங்க அவரா கண்டுபிடிச்ச ஒரு கதையை விட்டுட்டார் போல. மிர்சா குலாம் அகமது காதியானியை சேர்ந்தவர், அவரா இட்டுக்கட்டி தானும் ஒரு நபிதான் என்று சொன்ன மாதிரி இவரும் போயிருவாரு பார்த்து கொண்டிருந்தாங்க. இந்த மனுஷனை பார்த்தா ஹதீஸ் கலைய கரைச்சி குடிச்சு சாரு பிழிஞ்சி சக்க புளிஞ்சி எடுத்து இந்த அட கலை பார்த்துக்கோ ஹதீஸ என்று சொல்லி கொடுத்தோன்னே தலை சுத்துறாங்க. புத்திக்கு போறாவிட்டால் மறுப்பதென்று பிஜே மேல அவதூற போட்டாங்க. இமாம் சுயூத்து மேல சொல்லு, கிதாபில் உள்ள தத்ரீபு ராவியில இருக்குதா இல்லையா? இதுக்கு என்ன பதில்? இதுதான் பேச கூப்பிடுறோம். அப்ப கற்பனைக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தி வருதுங்க, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு கெட்ட மனிதராக இருந்தார் என்ற ஒரு செய்தி வந்தால் ஏற்றுக்கொள்வீங்களா? அறிவிப்பாளரெல்லாம் தேடுவீங்களா? தேட மாட்டீங்க. இதே முகமது சல்லா அலிஸ்லாம் உம்மு ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாண்ட வீட்டுக்கு போனாங்க, அவங்களோட மடியில் படுத்தாங்க, அவங்க பெயின் பார்த்தாங்க, அவங்க மேலே சாஞ்சாங்க, கிட்ட நெருக்கமாக படுத்தாங்கன்ட்டு வருது, ஏற்றுக்கொள்ள சொல்கிறான். கெட்ட மனிதர் என்று சொல்கிறது ஏற்றுக்கொள்ள மாட்டானா? இதே ஒரு அந்நிய பெண், அவங்க மகுரமான உறவுன்றதுக்கு ஆதாரம் இல்லை, இரத்த உறவுக்கும் இல்லை, பால் குடி உறவுக்கும் இல்லை, வரலாறுலையும் இல்லை, குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. அப்போ வீட்டுக்கு போனாங்க, ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட மடியில் படுத்தாங்கண்டா, அந்நிய பெண்ணை மடியில் இப்படி படுக்கலாம், பெண் பார்க்கலாமா? ஆ, மடியில் என்று வந்ததா? இவங்க உடனே மடியில் என்று வந்ததா, அவளிடத்தில் படுத்தார்கள் என்று வருது. எங்கே படுக்கிறது? தலையில் தலையை வச்சு படுக்கலாம், மேலில் தலையை வச்சு படுக்கலாம், வயிற்றில் தலையை வச்சு படுக்கலாம், மடியில் தலையை வச்சு படுக்கலாம், முட்டுக்காலில் தலையை வச்சு படுக்கலாம், காலில் தலையை வச்சு படுக்கலாம், எங்கேயாவது ஒரு உடம்புல ஒரு இடத்துல தலையை வச்சு படுக்கலுமா? இது மரியாதையா சொல்றதுக்காக வேண்டி தொடை எண்டோம், மடி எண்டோம். திம்யாத்தி அவர்கள் மடி என்று சொல்றாரு, அவருடைய தொடையில மடியில தலைய வச்சாங்கன்னு வருது. திம்யாத்தி சொல்றாரு, அப்படிதான் அதீச பார்த்தோன்னு வருது. சரி, ஃபத்தகா இந்தஹான்னு வருது. உம்மு ஹராம் பித் மில்ஹான் ரலியல்லாண்ட மேனியில் சாய்ந்தார்கள் என்று வருது. எப்படி சாய்றது? முதுகுக்கு முது, தோளா தோழி என்று சாய்றதா? இப்போ நாங்களாம் சாய்வோமா? அந்நிய பெண்ட வீட்டுக்கு போயிட்டு சாய்வோமா? செருப்படி கொடுக்க மாட்டோம். ஒரு இமாம் மௌலவி வர்றாரு, ரசூல் அம்மு ஹரான் பின் மில்ஹான் எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க வந்து மகரம் என்றதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, நான் ஒரு அந்நிய பெண்ட வீட்டுக்கு போயிட்டு கிட்ட படுக்க போகிறேன், ஒத்துக்கோங்க. உஸ்வத்துல் ஹசனா செய்வோமா? நடைமுறைப்படுத்துவோமா? இல்லை. உடனே அது ரசூலாக்கு மட்டுமுள்ள சட்டம். ஆ, விளங்குதா? பூனைக்குட்டி வெளியே பாயுதா? ரசூலாக்கு மட்டும் என்று சொல்வதனால் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இது அடுத்தவன் செய்ய போனா வரம்பு மீறிடுவான். அப்ப இது தவறு விளங்குதா இல்லையா? அப்ப ரசூல்லாவை கெட்ட மனிதர் என்று நேரடியா சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டாங்களாம். மகரம் இல்லாத ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு தனியா போயிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்லையா? இப்ப இதை நாங்க மறுக்க சொல்றீங்களா, ஏத்துக்கொள்ள சொல்றீங்களா? கேள்விகள், நாங்க வைக்கிற வாதம் சரியா பிள்ளையா? யாரு வச்சாலும் பரவாயில்லைங்க. ஒரு காஃபிரை கேள்வி, காஃபிர் கேள்வி கேட்டு ரசூல்லா மார்க்கத்தை சரியாக்கி திருத்தி கொள்ளலையா? ஒரு பாதிரியார் வந்து நீங்கள் சிறுக்கு செய்கிற சமூகம் என்று சொன்னோன்னே ரசூலா, ஆ நீ சொல்லி நான் கேட்பதான்னு கேட்டாங்களா? என்ன வாதம் வச்சாங்கன்னு பார்த்தாங்களா? வல் காபத்தி என்றீங்க, காபா மீது சத்தியம் என்றீங்க. ஆ, காபா மீது சத்தியம், அல்லா மீது தானே சத்தியம் செய்யணும், இதென்ன காபா மீது சத்தியம் என்று வருது? ஆ, சிறுக்கு செய்கிற சமூகம், சாபாக்களே, இனிமேல் நீங்கள் யாராவது சத்தியம் செய்வதாக இருந்தால் ரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள். கேள்வி எவன் கேட்டாலும் கேள்வி எழுப்பப்படும் போது திருப்தியான பதில் இருந்தால் எங்களோட நிலைப்பாடு சரி. திருப்தியான பதில் இல்லையா, நாங்கள் புரிஞ்சு கொண்டது பிழை. இப்போ நாங்கள் சில கேள்விகளை எழுப்பிக்கிறோம், எங்களோட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்க கேட்குற ஐம்பட்டு கேள்விக்கு ஒன்று விடாமல் தினசரி பதில் அளித்து கொண்டு இருக்கிறோம். இதை விட என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த நிலைப்பாடு சரி என்பதற்கு வேறு என்ன ஆதாரம் காட்டணும்? சஹ்லா பின் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலா கிட்ட அபு உதைஃபாட மனைவி சாலிம் என்ற இளைஞரை பற்றி போயிட்டு சொல்கிறாங்க, சாலிம் வந்து நாங்கள் வளர்த்த புள்ள தான், வீட்டில் வளர்ந்தவர் தான், ஆனால் வளர்ப்பு மகன் சொந்த மகன் இல்லைன்ட்டு ஆயிடுச்சு, இப்போ அவர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, நான் வேற முக்காடு இல்லாமல் இருக்கிறேன், முக்காடு இல்லாமல் இருக்கிறேன், அவர் வரும்போது எனக்கே ஒரு மாதிரி, இப்போ வளர்ப்பு மகன் தாய் மகன் இல்லைன்ட்டு ஆயிடுச்சு, இப்போ எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, அபு உதைஃபாக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன செய்யலாம்னு தோதரு? எங்களோட வீட்டில் வளர்ந்தவர் தான், வளர்ப்பு மகன் தாய் மகன் இல்லைண்டாயிருச்சே, அப்போ அந்நிய ஆனண்டாகிருச்சே, இப்போ அவர் வீட்டுக்கு வரும்போது நான் முக்காடு இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் மனசுக்கு உறுத்தலாக இருக்குது, என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களாம், அல்லிஹி, நீ பால் கொடு, வந்து போகிறதே பிரச்சனை, இதில் பாலை வேற கொடுக்க சொன்னால் அபு உதைஃபா என்ன செய்வார்? சஹ்லா பின் சுஹைலை டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரா இல்லையா? அப்போ அவங்க கேட்குறாங்க, அவர் தாடி முளைத்த இளைஞர், அவர் பெரியவர்கள் அறிய வேண்டியதை எல்லாம் அறிந்து கொள்கிறார், நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன்? ரசூலா ஃபத பஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது அலிம்துஹு அன்னஹு ரஜுலுன் கபீர், எனக்கு அவர் பெரிய மனுஷன் என்று தெரியும், நீ பால் கொடு, இப்படி சொல்லியிருப்பாங்களா? சுபஹானல்லாஹ்.
அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி ஒரு மானக்கேடான விஷயத்தை ஏவுவாங்களா? விபச்சாரம் செய்ய வந்த ஒரு இளைஞர் கேட்குறார், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி வேணும். சபையில் உள்ள எல்லாம் குழம்புறாங்க, குழம்பி சஹாபாக்கள்லாம் அவரை தாக்குறதுக்கு முற்படுறாங்க. ரசூலை நிற்க சொல்கிறாங்க, நிதானம். அவர் ரசூலை கூப்பிடுறாங்க, இங்கே வா, விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்குறியோ? அனுமதி கொடுத்தா என்ன ஆகும்? ரசூலா கேட்குறாங்க, உலகத்தில் இருக்கிற பெண் யாருடையாவது ஒரு தாயாக தானே இருப்பாள், நான் எப்படி விபச்சாரத்துக்கு அனுமதி செய்ய கொடுக்க முடியும்? நீ உன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வியா? ஆ, மாட்டேனே. உலகத்தில் இருக்கிற யாராவது ஒரு பெண் யாருக்காவது தாயாக இருப்பாளே. நீ உன்னுடைய சகோதரியோடு விபச்சாரம் செய்வியா? ஆ, மாட்டேன். உலகத்தினுடைய பெண் யாருடையாவது சகோதரியாக தான் இருப்பாள். நீ உன்னுடைய மாமி சாட்சியோடு விபச்சாரம் செய்வியா? ஆ, மாட்டேன். உலகத்திலுள்ள பெண் யாருக்காவது சாட்சியாக யாருக்காவது மாமியாக தான் இருப்பாள். அப்படி கேட்கலாமா? யாரெல்லாம் இவனை நேர்வழிப்படுத்து, இவன பாவத்தை மன்னிச்சிருந்து அவனுக்காக பிரார்த்தனை செஞ்சு திருத்தி அனுப்பினாங்க. மானக்கேடான விஷயத்தை யாருக்கும் ஏவ மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அனாச்சாரத்துக்கு யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவித்ததாக வருது. சாலிமுக்கு ரசூலுல்லாஹ் பால் கொடுக்க சொன்னாங்க சஹ்லா பின் சுஹைலுக்கு. இந்த ஹதீஸை வைத்து யாராவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க விரும்பினா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்திக்கலாவே திரை போடணுமே, உம்மாத்துல் மூமினின் சுட்டி கர்ட்டனுக்குள்ள தான் அவங்க இருக்கணும். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்களாம், ஏண்ட சகோதரி அஸ்மா கிட்ட போங்க, அஸ்மாவோட பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் பால் குடிச்சிட்டு வாங்களே. நல்லா வருவீங்கடா. ஒரு கிறிஸ்தவன் கேட்குறான், என்னடா மார்க்கும், யாராவது க்ளோஸ் ரிலேஷன் ஆக்கணுமெண்டா பாலை குடிக்க சொல்கிறீங்க, சூப்பர் மார்க்கம் என்றான். பதிலாக சொல்லுங்கள், அது ரசூலாக்கு விதிவிலக்கு, சாலிமுக்கு விதிவிலக்கு, ஆயிஷாக்கு விதிவிலக்கு. இது விதிவிலக்கு இல்லைன்னு தானே ஆகுது. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இளைய சந்திக்க வரேன், அங்கே போயிட்டு பால் குடிச்சு இங்கேவா. நான் கேட்குறேன், கண்டவனுக்கு நின்றவனுக்கு கண்ட நேரம் பால் வருமா? முதல்ல தன்னுடைய பெத்த தாயிடமே 15-16 வயசு தேவையில்ல, 12 வயசு ஒரு மகன் போயிட்டு பால் குடிப்பானான். அவன் வந்தா, உம்மா உக்கு பால் வேணுப்பா, அடிச்சுடுவா, இந்த வயசில் பால் கேட்குதடா. பெத்த பிள்ளைக்கே 10 வயசில் பால் கொடுக்க மாட்டாங்க, தாடி மீசை வளைச்ச முளைச்சத்தனுக்கு பால் கொடுக்கணுமா? கறந்தாவது கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். கறக்கிறதுக்கு இது என்ன ஹைலண்ட் ஃபேக்ட்ரியா? நினச்ச டைம்லலாம் கறந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும், அது குழந்தை இருக்கணுமே. குழந்தை இருந்தாலும் எல்லாத்துக்கும் பால், இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகிட்ட மேலே சீவன் இல்லை, பால் சுரக்குது இல்லை நிறைய பேருக்கு. சாப்பாடு ஏன்னா இந்த ஸ்லிம்மாக இருக்கணும் என்று டயட் பண்ணி சத்து பத்து உள்ள சாப்பாடு எதுவுமே சாப்பிடாமல் மெலிஞ்சி ஒல்லியாகி பால் சுரக்குதும் இல்லை. போங்க, சுரக்கிற பால கொடுக்குறால் வலும் இல்லை, சொந்த பிள்ளைக்கே கொடுக்குது வலி இல்லை, பசுந்து போகும் அழகு போகும் என்று. என்ன கேள்வி மார்க்கத்தில் இதை கேட்குறோம், பதில் சொல்ல சொல்லுங்க. சொல்லிட்டு எங்களை வாயடைக்க வச்சுட்டு எங்களோட ஆதாரங்கள் பிழையன்று நிரூபிச்சுட்டு பீஜட புத்திக்கு பட்டுறதை மறுக்க சொல்றார். அப்துல் ராசிக்கு அதுக்கு வக்காலத்து வாங்குறார் என்று சொல்ல சொல்லுங்க. அப்ப தலை குனிவோட ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். இல்லையா, நாம் சொல்வது தான் சத்தியம், அது நிலைக்கும் வெற்றி பெறும் சார். கேள்வி கேக்குதில்ல, மனைவிகா? யார்ட காசு? கணவன்ட காசா மனைவிட காசா? அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவிக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்று சிக்னேச்சர் கையெழுத்து போடலாமான்னு கேட்குறாங்க. அதாவது கணவன் அனுமதியோடு செய்யப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வெளியே போகிறதா இருந்தால் கணவன் அனுமதி வேணும், பள்ளி வாசலுக்கே போகிறதா இருந்தாலும் கணவன் அனுமதி வேணும், நீங்கள் வீட்டில் நோன்பு பிடிக்கிறதா இருந்தால், நஃபிலான நோன்புகளை பிடிக்கிறதா இருந்தால் கணவன் அனுமதி வேணும், நீங்கள் கணவன் பொருளாதாரத்தை செலவழிக்கிறதா இருந்தால், தேவைக்கு போக தேவையானதை செலவழிக்கிறதுக்கு, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதுக்கு, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு கணவன் பொக்கட்டுக்குள்ளே வரலை போட்டுறேன், அதுக்கு அனுமதி தேவையில்லை. அது போக மேல் மிச்சமாக வீட்டில் கேக் செய்யணும்னு நினைக்கிறீங்க, புட்டின் ஒன்று செஞ்சால் நல்லா இருக்கும், புட்டின் அத்தியாவசிய பொருளா? இல்லை. கணவனே கஞ்ச பிஸ்னாரியாக இருப்பான், காசு செலவழிக்க மாட்டான், எச்சி கையில் காக்கா விரட்ட மாட்டான், அவன் பொக்கட்டில் போயிட்டு புடிங்க ஒரு 1000 ரூபா எடுத்து புடின்னு எடுத்தா அவன் வந்து உனக்கு உன்னோட நோ வெட்டின்னு அண்டுவான், இல்லையா, கெட் அவுட் அண்டுருவான்.
அதனால் அந்த மாதிரி மேல்வாதிகமான சில வேலைகள் செய்கிறதா இருந்தால் அனுமதி கேட்கணும். இந்த ஏண்ட உம்மாவை ஏன் மனைவிட உம்மாவை பாப்பாவை மனைவிட சொத்தால் செலவழிப்பதற்கோ மனைவிட உம்மா பாப்பாவை பார்த்து கொள்கிற கடமையை நிறைவேற்றுறதுக்கோ இதுக்கெல்லாம் கணவன் அனுமதியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ட தாய் என்னுடைய பொறுப்பையா? என்ட தம்பி பார்க்கலை, நானாக பார்க்கலை, என்னுடைய தாய் யார் பார்ப்பது? நான் பார்க்கறது இல்லையா? பொதுவாக ஆண் வாரிசுகளுக்கு தான் கடமைகள். அவங்க நிறைவேற்றாத நேரத்தில் கணவனோட உம்மாவை பார்க்காதன்னா ஏண்ட உம்மாவை பார்க்கவனு சொல்ல நீ யாரியா? என்ட தாய் உன்னை கல்யாணம் முடிச்சிருந்ததுனால அவங்க என்ட தாய் இல்லைண்டா ஆகுவாங்களா? தாய் வர்றாங்க அவங்களோட சிரமமான ஒரு நேரத்தில் காசு பணம் கேட்குறாங்க, கணவன்ட காசு கொடுக்க அவர்கிட்ட அனுமதி கேட்கணும், உங்களோட காசு கொடுக்க அவர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியதில்லை. ஒரு சிக்னேச்சர் கேட்குறாங்க, நீங்கள் பொறுப்பாகலாம், என்னுடைய தாய்க்காக நான் பொறுப்பாகலாம், அதுக்கெல்லாம் நான் கணவனுடைய அனுமதி எதுக்கு மார்க்கம் கணவன்ட அனுமதி கேட்கணும். கொத்த அடிமைகள் இல்லை பெண்கள், பெண்கள் கொத்த அடிமைகளா? கணவன் என்ன சொன்னாலும் கேட்கணும். அதுக்காவது ஒரு 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 எரும மாட்டு வாழ்க்கையா வாழ்றது? அவன் இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு முட்டு என்ன முட்டுறது? நீ முட்டை உண்ட தலையேண்டணும். அங்கே முட்டதுக்கு என்ன என்ன உம்மா பாப்பா வளர்க்கலை? நல்ல ஃபில் மாரூஃப் கட்டுப்படுதல் என்பது நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்களில் கட்டுப்படுவோம், தீமையில் கட்டுப்படையலாம். தீங்கிலை என்ற பெற்றோருக்கு நான் உதவுவது அவர் தடை செய்கிறாரண்டா அதுக்கு எப்படி கட்டுப்படுறது என்ற வகையில் இந்த கட்டுப்பாடை சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். கணவன் சார்ந்த, கணவனுடைய பிள்ளை சார்ந்த, கணவனுடைய பெற்றோர்கள் சார்ந்த விஷயத்தில் அவருடைய விதிமுறை பிரகாரம் நீங்கள் நடக்கலாம். மார்க்கத்துக்கு முரணில்லாத நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பெற்றோர்கள் என்று வரும்பொழுது உங்களுக்கு மார்க்கம் அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற அந்த பொறுப்பு உங்கள் மீது சுமத்திருக்குது. அதாவது என்ன கேட்குறாருன்னா, இந்த வாக்களித்தல் இருக்குதே அது வந்து மார்க்கத்தில் சிறுக்காகுமா, ஜனநாயகம் சிறுக்காகுமா என்று கேட்குறாங்க. அதாவது குர்ஆனில் சில வசனங்கள் வருது, ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹி ஃபவுலாயிகவுமுல் காஃபிரூன், யார் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்று வருது. இன்னொரு வசனம் வருது, ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹி ஃபவுலாயிகவுமுல் ஃபாஸிகூன், யாரு அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் ஃபாசிக்குகள் பாவிகள். இன்னொரு வசனம் வருது, ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹி ஃபவுலாயிகவுமுல் லாலிமூன், யார் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று வருது. இந்த மூணு வசனங்கள் ஆதாரம் காட்டி நாங்கள் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கணும் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கணும் என்றதுல அர்த்தம் என்னண்டா? அவங்க சொல்கிறாங்க, மனிதனுடைய சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது, அல்லாஹ் சட்டத்துக்கு தான் நாங்கள் கட்டுப்படணும். மனிதர்களுடைய சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம்டா, நாங்கள் வந்து அல்லாஹ்க்கு இணை கற்பிச்சிட்டோம், காஃபிர் ஆகிட்டோம், பாவி ஆகிட்டோம் என்று சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் மனிதர்கள் சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அவங்கள தெரிவு செஞ்சு அனுப்பினோம்டா, அது சிறுக்காகிரும், அந்த சிறுக்கை நாங்கள் எப்படி ஆதரிப்பது என்று கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த செய்திகள் எதுவுமே மனிதர்கள் உருவாக்குற சட்டத்தை தடை செஞ்சு வந்த குர்ஆன் வசனங்களே இல்லை. இது எல்லாமே அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இப்படி தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளணும் என்று சொல்லியிருக்கும் பொழுது காஃபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவங்களோட மனோ இச்சைப்படி வாழ்ந்தார்கள். இல்லை, நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி வாழுவோம், திருமணத்தை நாங்கள் விரும்பின மாதிரி செய்வோம், விவாகரத்தை நாங்கள் விரும்பின மாதிரி செய்வோம், குடல் வாங்கல நாங்கள் விரும்பின மாதிரி செய்வோம், வணக்க வழிபாடுகளை நாங்கள் விரும்பின மாதிரி செய்வோம் என்று சொன்னாங்க. அந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அருளிய மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்கள் தீர்ப்பளிச்சுக்கோங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்கள் நடக்காட்டி பாவியாவி காஃபிராவி அநியாயக்காரர் ஆகுவீங்கன்ட்டு அல்லாஹ் இறக்குறான்.
இது வந்து மனிதர்களுடைய சட்டங்களை நாங்கள் கடைப்பிடித்தாலே காஃபிராகிடுவோம், மனுஷன் இயற்றின சட்டங்களை நாங்கள் பின்பற்றினாலே காஃபிராகிடுவோம் என்றா, அதே பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றம், அந்த பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்தில் தான் ரோட்டில் வந்து டிராஃபிக் சிக்னல் லைட் எல்லாம் ஓடுது, கட்டுப்படாமல் இருக்கலாமா? லைசன் எடுக்க சொல்கிறான், டிரைவனுக்கு லைசன் எடு, லைசன் எடுத்தால் தான் டிரைவிங் இருக்குது உனக்கு செய்யலாம், நீ வந்து நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு எடுக்கணும், நீ பாஸ்போர்ட் எடுக்கணும், விமான பயணம் போகிறதா இருந்தால் பாஸ்போர்ட் எடுக்கணும், மனுஷன் உருவாக்கின சட்டம் தானே, அந்த சட்டத்துக்கெல்லாம் நாங்கள் ஏன் கட்டுப்பட்டோம்? அல்லா இறக்கி நான் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போகணும்னு அல்லா சொன்னானா? ஏர்போர்ட் வழியாக தான் போகணும்னு அல்லா சொன்னானா? வீசா எடுக்கணும்னு அல்லா சொன்னானா? மனுஷன்ட சட்டம் தானே, அந்த மனுஷன்ட சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு பாராளுமன்றத்தில் தானே, இப்போ பாராளுமன்றத்தில் மனுஷ சட்டம் உருவாக்கி ஐடென்டிட்டி கார்டு வச்சுக்கொள்ளலாம். அதே 95 ஆண்டில் பேசினவர் ஐடென்டிட்டி கார்டு வச்சுக்கொண்டார், பாஸ்போர்ட் வச்சுக்கொண்டார், ஃபர்ஸ்ட்டுக்கு அதையும் கிழிச்சு போட்டாங்க, ஓ போலீஸுக்கு போயிட்டு என்ட்ரி போடுறாங்க, அவங்களோட அமைப்பு பதிவு செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறான், அல்லா அமைப்பு தவா பண்ணுறதுக்கு அமைப்பு பதிவு செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும், யாப்பு போடணும் என்றால் எல்லாம் மனுஷன் உருவாக்கின சட்டமே. அல்லா குர்ஆன் வசனத்தில் இந்த யாப்பை உருவாக்கி கொள்ளுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துக்கொள்ளு, 786 போட்டுக்கோங்கன்னு எல்லாம் சொன்னாலாம் இல்லை. அப்போ மனுஷ சட்டம் இது நடைமுறையில் அவங்களே அதுக்கு முரணாகத்தான் நடக்கிறாங்க. மனுஷன்ற சட்டங்களுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுறது மார்க்க ரீதியாக தப்பு இல்லை, அது வந்து தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுத்தால இந்த குடும்ப பஞ்சாயத்து சம்மந்தமாக சொல்லுவான், சொல்லும்போது அவங்க மத்தியில் நீங்கள் இணைப்பை ஏற்படுத்துங்க. எப்படி இணைப்பை ஏற்படுத்தணும்? அல்லாஹ்வோட வசனத்தை காட்டி இணைப்பை ஏற்படுத்தணும், ரசூலோட நபிமொழியை காட்டி இணைப்பை ஏற்படுத்தணும், அப்படி தானே இணைப்பை ஏற்படுத்தணும். அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள நீங்கள் இணைப்பை, இன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பிளவை நீங்கள் அஞ்சினால், ஃபப் ஆசு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நடுவரையும் இவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நடுவரையும் ஏற்படுத்துங்கள், இ யுரீதா இஸ்லாஹா, அந்த ரெண்டு பேரும் இணைய விரும்பினால், யுவஃபிக் இல்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் ரெண்டு பேர் மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவார்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த நடுவராக வரக்கூடியவர் எப்படி பேசணும்? இவங்களோட வாதப்படி பாருங்க, இணை ஒரே அடிக்கிறாரு, பெண்கள் முகத்தில் அறைவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். இல்லை நான் ஏன் அடித்தேன் தெரியுமா? இணையவன் வந்து அப்படி திட்டினால் கணவரை திட்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏன் திட்டினேன்னு தெரியுமா? இவர் வந்து சாப்பாடுக்கு செலவு தரல, பெண்கள் மீது பொருளாதாரத்தை சுமத்துவது, இப்படி இது நடுவர்கிட்ட வேலையா? ஏய் நீ என்ன ரிப்போர்ட்டர் வேலை பண்ணுறாய்? ரிப்போர்ட்டர் என்ன? ரிப்போர்ட்டர் உள்ளதை அறிவிக்கிறது, தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள், இது ரிப்போர்ட்டர்கிட்ட வேலை. ஆனால் அவனால் தெரிவிக்கிறது இல்லை, தீர்மானிக்கிறது நாங்கள் இல்லை, அவங்க தீர்மானித்து எங்களுக்கு தெரிவிப்பாங்க, அது வேறு விஷயம். இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட வேலை செய்கிறதுக்காக ரெண்டு பேரை நடுவராக அனுப்புகிறான். நடுவராக இருந்தால் என்ன பண்ணணும்? அவன்ட கேள்வியை கேட்டு அதுக்கு குர்ஆன் சொன்னாலு ஆதாரத்தை வச்சு வாதத்தை வச்சு அவன் தவறை திருத்தணும், அந்த தீர்ப்பை வழங்கணும். அதான் நடுவர். நடுவர் என்னும்போது தீர்ப்பு வழங்குவார் சில உலக காரியங்களில். அவர் வந்து என்ன, எனக்கு இந்த என்னுடைய மகனை வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிக்க சொல்கிறாரு, நான் தமிழ் மீடியமில் தான் போடுவேன். இப்போ குர்ஆன் வசனத்தை காட்டு, இங்கிலீஷ் மீடியமில் போடணுமென்றதுக்கு தமிழ் மீடியமில் போடணுமென்றதுக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைப்பா? என்ன பிரச்சனை? மகனை இங்கிலீஷ் மீடியம் போடுறதா தமிழ் மீடியம் போடுறதா, இப்படி சண்டை வருதா இல்லையா? வருது. இதுக்கு குர்ஆன் வசனம் அதீஸ் காட்டலுமா? செலவுக்கு காட்டினீங்க, கண்ணத்தில் அரங்கத்துக்கு காட்டினீங்க, பொறுப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கு காட்டினீங்க, அவர் ஒரு பொம்பளை விஷயத்தில் வீக்காக இருக்கிறார் அதுக்கு கண்டனத்துக்கு காட்டினீங்க, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு குர்ஆன் வசனம் எப்படி காட்டுறது? காட்ட இயலா. எப்படி காட்டணும்? உலகத்தில் உள்ள நியாயங்களை தான் சொல்லணும். தாய்மொழி தமிழ்மொழி, தாய்மொழி ஒரு மொழி, ஒரு தாய்மொழியில் படித்தாதான் அந்த குழந்தை வந்து கல்வியை சீக்கிரமாக கிரகிச்சு கொள்ளும். ஆங்கில மொழி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், அது எக்ஸ்ட்ராவாக படித்து கொள்ளலாம். நமக்கு வந்து இந்த போட்டி மனப்பான்மையோடு பார்க்கும் பொழுது நாங்கள் தாய்மொழியிலிருந்து அந்த பிள்ளையை வளர்கிற மொழியில் படித்தா நல்லமேனு ஒரு சில நியாயங்கள் எடுத்து சொல்லலாம். அல்லது அவள் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு, தாய்மொழி தானுங்க புள்ள படிக்கணும், எனக்கு தெரிஞ்ச மொழி இங்கிலீஷ் தானேண்டுவான், எனக்கு தமிழ்னு தெரியா, ஆன ஆவண்ணாவும் தெரியா, அயன் ஆயண்ணையும் தெரியா, ஆபாத்தாவும் தெரியா, எனக்கு இங்கிலீஷ் தான், ஏபிசிடி தான் தெரியும், அப்போ தாய்மொழி அது தானே? நியாயங்கள் எதுன்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அவர் தான் நடுவர். அப்போ நடுவரை தீர்மானிக்க சொல்கிறான். இது ஒன்று, இது மனுஷன்ட சட்டம் தானே, அல்லாஹ் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறான் தானே. இது எல்லாத்தையும் விட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தம்பியை தன்னோட வச்சுக்கொள்ளணும். தம்பி வந்து திருடலை, சகோதரன்மார்களுடைய அந்த அந்த நெல் பையில்
தானிய பையில் அளவு பாத்திரத்தை இவர் களவாக வைக்கிறாரு. ஆனால் இவருக்கு களவெடுத்தவங்கள களவெடுத்தது தன்னுடைய தம்பியுடைய பையில் வைக்கிறாரு. தம்பியை தக்க வச்சுக்கொள்ளணும். திருடர்களே என்று அறிவிப்பு செய்யப்படுது. எல்லாரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. சோதனை நடக்குது. தம்பியிட பையில் வந்து அளவு பாத்திரம் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னனுடைய ஆட்சியில் இருந்தார். அந்த மன்னனுடைய ஆட்சியில் சட்டத்தின் பிரகாரம் களவெடுத்தவரை தக்க வைக்க முடியாது. தக்க வைக்க இயலாம். உடனடியாக தண்டனை கொடுத்துடணும் அல்லது வேற என்ன நடத்தணும். அவரை ரிமாண்ட் பண்ண இயலாது. ரிமாண்ட் பண்ண ஒரு இடத்துல சிறையில் போட்டு வைக்க இயலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் தெரியுமா? மன்னருடைய சட்டத்தின்படி தனது தன்னுடைய சகோதரனை தக்க வைத்து கொள்ள முடியாததுனால அல்லாஹ் சொல்கிறான், மன்னனுடைய சட்டத்தின்படி ஃபீ தீனில் மலிக்கி, மன்னனுடைய சட்டத்தின்படி தக்க வைத்து கொள்ள முடியாததுனால அந்த நபர்களிடம் கேட்கிறார்கள். திருட்டு பட்டம் போட்ட அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் நாட்டில் என்ன சட்டம்? அவங்க சொல்கிறாங்க, எங்களோட நாட்டில் வந்து திருடினவனை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அவர் அதை தெரிஞ்சு தான் என்ன செய்கிறாரு, அந்த ஹிக்மத்தை போடுறாரு. அப்படியா? அப்போ தம்பியை வச்சுட்டு போங்க. யாருடைய பாத்திர யாருடைய பையில் நாங்கள் பாத்திரத்தை கண்டமோ அவரை நாங்கள் வச்சுக்கொள்வோம், அவரைத்தான் நாங்கள் தண்டிப்போம் என்று சொல்லி தம்பியை பிடிச்சி கொண்டார். ஆனால் முன்கூட்டியே தம்பியோடு இதை பேசிக்கொள்கிறாரு, உன்னை நான் இப்படி பிடிச்சி வச்சுக்கொள்வேன், நீனும் ஓம்பட்டு வரணும். இதில் எவ்வளோ விஷயம் வருது. மன்னனுடைய சட்டம் பிரகாரம் தம்பியை தனது சகோதரனை அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன அர்த்தம்? மன்னனுடைய சட்டம் பிரகாரம் தனது சகோதரனை தடுத்து நிறுத்தி கொள்ள முடியும் என்றால் கண்டிப்பாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டத்தை போட்டு தம்பியை வச்சிருப்பார். அதாவது என்ன அர்த்தம்? காஃபிர் மன்னனுடைய சட்டத்தை யூசுப் நபி ஏற்று அமுல்படுத்தி இருப்பார் இல்லையா? எவ்வளவு தெளிவான ஆதாரம். அதுக்கு முடியாததுனால தான் உங்க சட்டம் என்னன்னு கேட்கிறார். அவர் என்ன கேட்கல தெரியுமா? திருடினவனுக்கு அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன? திருடினவனுக்கு உங்களோட நபி சொன்ன சட்டம் என்ன? நானே நபி, நபியாக நான் திருடினத்துக்கு அல்லாஹ்விடத்தில் வஹி மூலம் பெற்றுக் கொடுக்கின்ற சட்டம் என்ன? யூசுப் நபி பேசவில்லை. காரணம், நபியின் சட்டம் எப்ப அமுலுக்கு வரும் என்றால், அல்லாஹ்வின் சட்டம் எப்ப அமுலுக்கு வரும் என்றால், ஆட்சி அதிகாரம் முழுவதும் கையில் வர வேண்டும். யூசுப் நபி அந்த முஸ்லிம் அல்லாத காஃபிர் மன்னனுடைய அரச அவையில் ஒரு மந்திரியாக மாத்திரம்தான் செயல்பட்டார். அவர் மன்னர் கிடையாது. ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாயிகஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்றால் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளித்தது யாருடைய சட்டத்தின் பிரகாரம்? அல்லாஹ்வின் சட்டத்தின் பிரகாரமா, மன்னரின் சட்டத்தின் பிரகாரமா? மன்னனின் சட்டத்தில் தடுக்க முடியாததுனால அந்த மக்களுடைய சட்டத்தின் பிரகாரமா? இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அந்த நவீன ஜனநாயகம் இணை வைத்தல் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுடன் நாங்கள் விவாதிக்க தயார். விஷயம் முடிஞ்சா முடிச்சிடும், தொழுகெல்லாம் செய்யணும். அப்போ இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஜஸாகுமுல்லாஹ் ஹைரா. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச சைனா ஃபோர்ட் முஸ்லீம் அசோசியேஷன் சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த தாவா பணிகள் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தூய வகையை மாத்திரம் பின்பற்றக்கூடிய அடிப்படையிலே தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லிக் கொள்வதோடு, தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அனைவரும் இது போன்று சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநிறுத்தும் இந்த மகத்தான பணியில் நம்முடன் கைகோர்த்து கொண்டு ஒன்றாக பயணிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மஹ்ரிப் தொழுகைகளை, இஷா தொழுகைகளை, பஃதர் தொழுகைகளை.